तिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यतेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। वसति वपुषि विशते वसनं जलदाभं हलहादिभिति मिलित यमुनाभं हलहादिभिति मिलित यमुनाभं केशवतता हलधर रूपा केशवतता हलधर रूपा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे हरे कृष्णा। भक्तर அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இந்த மங்களகரமான தினத்துல சுப தினத்துல நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைய பலராம் பூர்ணிமா, பலராமனுடைய மகிமைகளை தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் தொடர்ந்து அடுத்தடுத்து வகுப்புகளில் பலராமனுடைய மகிமைகள் நம்ம படிக்கிறோம். ரொம்ப ஆர்வமோடு வந்து கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பலராமனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும், நாம் மேலும் கிருஷ்ண பக்தியில் முன்னேற்ற அடையணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம். இன்றைக்கு நம்ம படித்த ஸ்லோகம் பாகவதத்துல ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கு நம்ம படித்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதம் தசம ஸ்கந்தத்துல 10வது ஸ்கந்தத்துல 8வது அத்தியாயம் அதுல 12வது ஸ்லோகம். श्री गर्ग उवाच अयं गीरोषिणी पुत्रो रमयन् सुकृतो गुणैः आख्यास्यदे राम इति बलादिक्याद् बलं विदुः यदूनाम् आवृतग्भावाः सङ्कर्षणम् उच्यन्ति अपि। गर्ग मुनिवर् कूरिनार், रोहिणियिन् मगनान इन्द कुळन्दै तन् उन्नत गुणंगळाल् तनद உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லா மகிழ்ச்சியையும் அளிப்பார், எனவே இவர் ராமர் என்று அழைக்கப்படுவார். மேலும் அசாதாரணமான தேக பலத்தை இவர் வெளிப்படுத்துவார் என்பதால் பலன் என்றும் அறியப்படுவார். அத்துடன் வசுதேவர் மற்றும் நந்தமகாராஜா இருவரின் குடும்பங்களையும் இணைப்பவர் என்பதால் இவர் சங்கர்ஷ்ணர் என்று அறியப்படுவார். அற்புதமான ஒரு ஸ்லோகம், பலராமனுடைய மகிமைகளை பறைசாற்றக்கூடிய ஒரு ஸ்லோகம். அப்போ பலராமர் யாரு, இதோ தர்சனம் கொடுத்துட்டார். ஜாய் ஸ்ரீ ஸ்ரீ ஜெகநாத் பலதேவ் சுபத்ரமையா கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாதிக்கு. ஓகே, அப்போ பலராமர் யாரு, அவருடைய மகிமை என்ன, பலராமரை அறிந்து கொள்வதால் நமக்கு கிடைக்கிற பிரயோஜனம் என்ன, எதனால ஒருத்தர் பலராமரை தெரிந்து கொள்ள வேண்டும், பலராமருடைய அவதாரம் நமக்கு கற்பிக்கக்கூடிய பாடம் என்ன, பலராமருடைய அவதாரத்திலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், பலராமர் யாரு, இத மாதிரி இன்னைக்கு அவரை பற்றிய மகிமைகள், பகவானுடைய மகிமைகளை பாடுவதாலும் கேட்பதாலும் நினைவில் கொள்வதாலும் என்ன நடக்குதுங்கிறார் கிருஷ்ணா. யாருக்கு தெரியும், பகவானுடைய மகிமைகளை பாடுறவங்க கேட்குறவங்க நினைக்கிறவங்க என்ன ஆவாங்க, கிருஷ்ணன் மேலே அன்பு கிடைக்குவோம். அப்புறம் பகவத்கீதையோட ஒரு ஸ்லோகத்தில் சொல்றார் கிருஷ்ணா, ஆஹா அவரிடம் போகலாம், சரி ரைட்டு. ஸ்லோகம் யாருக்கு தெரியும், பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறாரு அவருடைய மகிமைகளை பாடுறதுனால கேட்பதுனால என்ன கிடைக்கும், ஆஹா அது பகவத்கீதையில் இல்லை, அந்த ஸ்லோகம் பாகவதத்தில் இருக்கு. கிருஷ்ணர் கிடைப்பார், சரி கிருஷ்ணர். 4வது அத்தியாயத்தில் 9வது ஸ்லோகம், எஸ் எஸ்
करेक्ट जन्म कर्म चमे दिव्यम एवं योगेदितात्मद त्यक्त्वा देहं पुनर्जन्म नयति मामेति सो अर्जुन। நிறைய பக்தர்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரபுள் இருக்கும் போல இருக்கு. ஓகே, ஜென்மம் அப்படின்னா பிறப்பு, பகவானுடைய பிறப்பு. பிறப்பற்றவர் பிறக்கிறார், பகவான் பிறப்பற்றவர், அவர் பிறக்கிறது போல இருக்கு. ஜென்ம கர்ம அவருடைய செயல்கள் இதெல்லாம் திவ்யமானது. நம்மை போல பிறப்பு, பகவானுடைய பிறப்பு நம்மை போல அல்ல, பகவானுடைய செயலும் நம்மை போல அல்ல, அவருடைய பிறப்பும் செயலும் திவ்யமானது. ஜென்ம கர்ம சமய திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதக, இதை யாரு உள்ளவாறு அறிந்து கொள்கிறார்களோ. ஏவம் யோவேதி தக்துவதக, தியக்துவா, தியக்துவான விடுறது, தக்துவான விடுறது, தேகம், தியக்துவா தேகம் புனர் ஜன்ம நைதி, இந்த உடம்பு விட்டதுக்கு அப்புறம் மறுபிறவி கிடையாது. மாமேதி என்னே வந்து அடைகிறார்கள் அர்ஜுனா. இப்ப யார் ஒருத்தர் பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களையும் மகிமைகளையும் வைபவங்களையும் கேட்கிறாங்களோ, பாடுறாங்களோ, ஜபிக்கிறாங்களோ, நினைவில் கொள்றாங்களோ, அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது. இங்க சொன்ன மூன்று நாமம் பாகவதத்துல 10வது ஸ்கந்தம் தசம ஸ்கந்தத்துல 8வது அத்தியாயம் 12வது ஸ்லோகத்துல ராம பல சங்கர்ஷனா, இந்த மூணு நாமத்தை நினைப்பதால, உச்சரிப்பதனால, பாடுறதுனால, சங்கர்ஷனா என்று உச்சரித்த மாத்திரத்துல ஒருத்தருக்கு மறுபிறவி கிடையாது. அவ்வளவு அற்புதம் பகவானுடைய திருநாமம். அப்ப பலராமர், ராமா, பலராமா, பலதேவா, சங்கர்ஷனா, ஹலாதரா, ஹலாயுதா, முஷலாயுதா, ஹலா ஹலங்கிறது என்ன, ஹலாயுதம். பலராமர் கையில் என்ன வச்சிருப்பார், ஏர்கலப்பை. அப்புறம் ஒன்னு ஏர்கலப்பை வச்சிருப்பார், இன்னொன்னு கலப்பைக்கு வந்து ஹலாயுதம் பேர், சார் கதைக்கு வந்து முசலா, முசலாயுதம், முசலாயுதா, முசலா, முசலம் கலப்பை கதையை வச்சுட்டு இருக்கிறார். ஹலா அப்படிங்கிறது ஏற்கலப்பை, கதை ஏற்கலப்பை. அப்ப பலராமர் ஒரு கரத்துல ஏற்கலப்பையும் இனி ஒரு கரத்துல கதாயுதம் வச்சிருக்கார். பிருந்தாவனத்துல ஏற்கலப்பையும் மதுரா துவாரகையில கதாயுதமும் வச்சுட்டு இருக்கார் பலராமர். எதனால பிருந்தாவனத்துல ஏற்கலப்பை வச்சுட்டு மதுராலையும் துவாரகாலையும் கதை வச்சுட்டு இருக்காரு? பிருந்தாவனத்தில் பலராமர் ஆயர்குல சிறுவனாக, கிருஷ்ணரோடு ஆயர்குல சிறுவனாக லீலை புரியறதுனால அங்கே அவர் அசுரலை தண்டிக்க ஆயுதம் பயன்படுத்துறதில்ல. கடந்த சில தினங்களாக நம்ம கிருஷ்ணனுடைய பால்ய லீலையெல்லாம் படிச்சுட்டு வந்தோம், அகாசுர வதம் வரைக்கும் படிச்சிருக்கோம், பிரம்ம விபோகலையில பிரம்மா பிரமித்து கொண்ட லீலை வரைக்கும் படித்தோம். அதில் எந்த ஒரு இடத்துலையும் கிருஷ்ணா ஆயுதம் பிரயோகிக்கவே இல்லை. வெறுமனே தன்னுடைய பிஞ்சு கரங்களால, பிஞ்சு பாதத்தினால, தாமரை பூ போன்ற பாதம், தாமரை போல மிருதுவான கரங்கள், கோவை பழம் போல சிவந்த இதழ்கள், இதை கொண்டே அசுரர்களை தண்டித்தார் கிருஷ்ணா. அதுபோல பலராமரும் அவர் பிருந்தாவன லீலையில எங்கேயுமே ஆயுதம் பயன்படுத்தல. அவர் வந்து வெறும் தன்னுடைய முஷ்டி, தன்னுடைய பலத்தினாலே, பலா அதீதமான பலம் படைத்தவர். அப்ப பலம்ங்கிறதுக்கு ரெண்டு விளக்கம். நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் பிரபுபாதர் அவங்கள என்ன சொல்றாங்க, பலம் அப்படின்னா ஒன்னு பலராமர் அமானுஷ்யமான பலம் படைத்தவர், பலதேவ், பலதேவ்னு அமானுஷ்யமான பலம் படைத்தவர். அந்த மனுஷ்யமான பலம் படைத்தவர் நமக்கு ஆத்மீக பலம், உடல் தேக பலம் ஒன்னு, ரெண்டு பலம் இருக்கு, ஒன்னு தேக பலம், இன்னொன்னு அத்தியாத்மிக ஆத்மீக பலம். இந்த ரெண்டையுமே நல்கக்கூடியவர் பலராமர். இப்ப பகவானுடைய சேவைக்கு எனக்கு தேகம் நல்லா இருக்கணும், நல்ல ஆயுள் ஆரோக்கியமா இருக்குன்னு பிரார்த்தனை பண்ற பகவானே, எனக்கு எந்த ஒரு நோய் நொடி வந்துடக்கூடாது, நல்ல சேவை பண்ணணும், அதுக்கும் அவர் தான் அனுகிரகம் பண்றாரு. அதுபோல ஆத்மீகத்துல வலுவாத ஸ்திரமான புத்தி, வலுவாத நம்பிக்கை, உறுதி, ஸ்திரம், பலம், அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த், ஆத்மீக சக்தி, ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த், ஆத்மீக சக்தி கொடுக்கறதுனால அவர் பலதேவர், பலராமர். ராம அப்படிங்கிறது ரமந்த இதி ராமகா, கிருஷ்ணருக்கு மேல அன்பு பிரேமம், அந்த கிருஷ்ணர் மேல அன்பு தரக்கூடியவர், கிருஷ்ணருடைய கோபர்களுக்கும் கோபிகளுக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பு தரார், அவங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி கொடுக்கிறார். அப்ப ராமா அப்படின்னா மகிழ்ச்சி தருபவர், பேரானந்தம் தருபவர். ராமா அப்படின்னா பேரானந்தம் தருபவர், பலதேவனா ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த், ஆத்மீக பலம் தருபவர். கிருஷ்ண பக்தியில உறுதி, வைராக்கியம், திடமா ஸ்திரமான புத்தி, யாருக்கெல்லாம் கிருஷ்ணர் மேல உறுதியான பக்தி வரணும், கிருஷ்ண பக்தியில உறுதி வரணும்,
கிருஷ்ண பக்தியில வைராகிய வரணும், கிருஷ்ண பக்தியில பிறழாத மனது வரணும், எந்த ஒரு தடசங்க வந்தாலும் தடந்து கடந்து வந்து சேவை பண்ணணும். வைராகியம் இருக்கிறவங்களுக்கு அந்த வைராகியம் வேண்டும் என்றால், அந்த வைராகியத்தை நாம் அடையப்பெற வேண்டுமானால் அது பலராமருடைய அனுகிரகத்தினாலதான், பலராமருடைய அனுகிரகம். அதனாலதான் பலராமா ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக சக்தி கொடுக்கிறவர், ஆன்மீகத்துல உறுதி தர்றவர், ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த். நமக்கு கிருஷ்ணர் மேல உறுதியான நம்பிக்கை, வலுவாத நம்பிக்கை, பிறழாத மனது வேணும்னா பலராமரை பிடிச்சுக்கணும். பலராமுடைய திருவடிகளை பிடித்துக் கொண்டால், பலராமுடைய திருவடிகளை நாம் சரணாகதி பிராப்தம் செய்தால் பலராமன் நமக்கு அனுகிரகம் செய்கிறார் கிருஷ்ண பக்தி. அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பலராமர் எத்தனாவது குழந்தையா வந்தார்னு பார்த்தோம், ஏழாவது குழந்தை. யாருடைய கர்ப்பத்தில்? தேவகியோடைய கர்ப்பத்தில் ஏழாவது குழந்தையா தோன்றினார். தேவகியோடைய கர்ப்பத்தில் ஏழாவது குழந்தையா தோன்றிய பொழுது அதே சமயம் இனி ஒரு அம்மா இருந்தாங்க பலராமருக்கு, ரோகிணி மாதா. இந்த ரோகிணி மாதாவும் தேவகி அம்மாவும் ரெண்டு பேரும் வசுதேவருடைய மனைவி, சூரசேன நாட்டு ராஜா, ராஜா சூரசேனா. சூரசேனாவுக்கு ரெண்டு மகன்கள் இருந்தாங்க. சூரசேன நாட்டு ராஜாவுக்கு ரெண்டு மகன்கள். அந்த ரெண்டு மகன்களும் வேறு வேறு குலத்தில் உள்ள மனைவிகள் மூலமா பிறந்தவங்க. அந்த காலத்துல ராஜாக்கள் நிறைய கல்யாணம் பண்ணுவாங்க. அவங்க நிறைய கல்யாணம் பண்ணாலும் அவங்களை எல்லாம் நல்லா வச்சுக்குவாங்க, நல்லா குடும்பம் நடத்துவாங்க, நல்லா வசதியாக பார்த்துக்குவாங்க, குறை இல்லாமல் பார்த்துக்குவாங்க, எல்லார்ட்டையும் அன்பு பழகுவாங்க, ஒருத்தர் ஒருத்தர் பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க, எல்லாரையும் மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த எல்லா மனைவிகளையும் பராமரிக்கக்கூடிய தகுதி அந்த ராஜாவுக்கு இருந்தது. அப்போ சூரசேன நாட்டு ராஜாவுக்கு ஒரு ராஜவம்சத்தில் வந்த ஒரு மனைவி இருந்தாங்க, ஆயர்குலத்தில் வந்த ஒரு மனைவி இருந்தாங்க. ராஜகுலத்தில் வந்த மனைவிக்கு சூரசேனான் ஒரு மகன் பிறந்தாரு, ஆயர்குலத்தில் வந்தவருக்கு பர்ஜன்யான்னு ஒரு மகன் பிறந்தார். இந்த பர்ஜன்யாவுக்கு அஞ்சு பசங்க, நந்தன், உபநந்தன், சுனந்தா, நந்தன், நந்தா, அஞ்சு பேர். அது நந்தகோபால். நந்தகோபால் யசோதாமா கல்யாணம் பண்ணாங்க கிருஷ்ண பகவான். இங்க சூரசேன ராஜாவுக்கு வசுதேவர், வசுதேவர் மகனாக பிறந்தார். வசுதேவர் தேவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அப்ப இந்த ரெண்டு ஃபேமிலியும் இணைக்கிறார் பலராமர். எப்படி இணைக்கிறாரு? இந்த ரெண்டு குடும்பமும் ஒரே ஒரே ராஜாவுக்கு பிறந்த வந்த வம்சாவளி தான். ஆனால் ஒன்று வைசிய கம்யூனிட்டி, ஒன்று ஆயர் குலத்தை சார்ந்தவங்க, இனி ஒரு சத்திரிய குலத்தை சார்ந்தவங்க. இந்த ரெண்டு ஃபேமிலி எப்படி கனெக்ட் ஆகுறாங்க? பலராமர் என்ன பண்ணாங்க, தேவகியோடைய கர்ப்பத்தில் தோன்றி அதே சமயம் ரோகிணி கர்ப்பத்திலையும் தோன்றி இருந்தாரு. பார்சியல், ஒரு பகுதியாக பகவான் ஒரே சமயத்தில், பலராமர் ஒரே சமயத்தில் தேவகியுடைய கர்ப்பத்திலையும் தோன்றி இருந்தாங்க, ரோகிணி கர்ப்பத்திலும் ஒரு பகுதியாக தோன்றி இருந்தார். தேவகி கர்ப்பத்திலிருந்து பலராமர் ரோகிணி கர்ப்பத்துக்கு மாறினார். இது எல்லாரும் கேட்கும்போது வேடிக்கையா இருக்கும். இந்த காலத்தில் இதெல்லாம் சொன்னோம்னா என்ன கதை விடுறீங்க, ஒரு அம்மாவோட வயத்துல வந்தாங்களா, அப்புறம் இன்னொரு அம்மாவோட வயத்துக்கு போயிட்டாங்களா? ஆனா இது இப்ப விஞ்ஞானம் சொல்லுது, நம்புவாங்க இல்லையா? விஞ்ஞானத்தில் என்ன பண்றாங்க, ஒரு அம்மாவுடைய ஒரு ஆணுடைய சக்தி எடுத்து இன்னொரு பொண்ணுக்கு செலுத்தி அதை குழாயில் எல்லாம் வச்சு, சோதனை குழாயில் எல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணி குழந்தை உற்பத்தி பண்றாங்க. ஆனா அந்த உயிர் சக்திக்கு ஆதாரம் யாருன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அவங்க விஞ்ஞானி பிரபுபாத சொல்வார், விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க, நாங்க உயிரை உற்பத்தி பண்ணிடுவோம் முயற்சி பண்றாங்க, அது அவங்க சாத்தியம் இல்ல. உயிர் எப்படி தோன்றுது? பிரபுபாத ஒரு புஸ்தகமே, அரே இல்லையே, வாய்ஸ்க்கு கிளியரா தான் இருக்கு. ஹரே கிருஷ்ணா, யாருக்காவது இல்லையே, நான் சத்தமா தானே பேசிட்டு இருக்கேன். ஓகே, யாருக்காவது வேற யாருக்கா டவுட் இருக்கா? வாய்ஸ் கிளியரா கேட்கலையா? ஓகே ஓகே. அப்ப என்ன பேசிட்டு இருந்தோம்? அப்போ சோதனை குழாய் மூலமா குழந்தை உற்பத்தி பண்றது, இதெல்லாம் இப்ப விஞ்ஞானிகள் பண்றாங்க. ஒரு காலத்துல விஞ்ஞானி சொன்னாங்க, உயிர் வந்து தானா ரசாயன கலவையினால உயிர் வருதுன்னு விஞ்ஞானிகள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பிரபுபாதர் ஒரு புஸ்தகமே போட்டாரு, உயிரிலிருந்து உயிர் தோன்றுகிறது, உயிர் வந்து ரசாயன கலவையினால வருவது தோன்றுவதில்ல, ஒரு உயிரிலிருந்து இன்னொரு உயிர் தோன்றுகிறது, ஒரு புஸ்தகமே எழுதினார் பிரபுபாதர். அப்ப பிரபுபாவுடைய சீடர் ஒருத்தர், ஸ்வரூப் தாமோதர் மகராஜ், அவர் வந்து ஒரு கலிபோர்னியால அமெரிக்கால யூனிவர்சிட்டியில பல்கலைக்கழகத்தில் சயின்டிஸ்டா படிச்சுட்டு இருந்தார். அப்போ ஒரு ப்ரொஃபஸர் வந்து கிளாஸ் நடத்துறாரு, போர்டில் எழுதி போட்டு எல்லாம் கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ரசாயன கலவையினால்தான் உயிர்கள் உற்பத்தி ஆகுது, கெமிக்கல் காம்பினேஷன் தான் லைஃப் வந்து கிரியேட் ஆகுது. உயிர் எப்படி தோன்றுது? ரசாயன கலவையினால. அப்போ அந்த மகராஜ் எதிர்த்து கேட்டார், அவர் ப்ரோபாடி சீடர், அப்போ அவங்க ஸ்டூடெண்டா இருந்தாரு.
அப்ப கேட்டாரு சாமிஜி, சாரி சார், சார் நீங்க வந்து ரசாயன கலவைனா உயிர் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றீங்களே, நம்ம லேப்ல நிறைய ரசாயன கெமிக்கல் இருக்கு, நீங்க ஒரு உயிர் உற்பத்தி பண்ணக்கூடாதுன்னு இல்லையா? நம்ம லேப்ல நிறைய கெமிக்கல் இருக்கு, நீங்க ஒரு உயிர் உற்பத்தி பண்ணக்கூடாதுன்னு, அது என்னால முடியாது. அப்புறம் எப்படி நீங்க சொல்றீங்க ரசாயன கலவைனா உயிர் உற்பத்தி ஆகுது? உயிர் உற்பத்தி ஆகுது ரசாயன கலவையால் அல்ல, பகவானுடைய அனுகிரகத்தினால. கர்மனா தெய்வ நேயத்திரேன ஜெந்தர் தேகோபபத்தி. அப்ப பகவானுடைய அனுகிரகம் இல்லாம உயிர் உற்பத்தி ஆகாது, பகவானுடைய அனுகிரகம் இருக்கு. இதை விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. இன்னைக்கு விஞ்ஞானி என்ன ஏற்றுக்கொள்றாங்க, இப்படி எல்லாம் பண்ண முடியும். அப்ப இது ஆச்சரிய பகவானுக்கு தோணும் சாதா, இது பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல. பகவானுக்கு இது அமானுஷ்யமான, தன்னுடைய அமானுஷ்யமான சக்தினால பகவான் எப்பேற்பட்ட லீலையும் செய்து விடுவார். அப்போ கிருஷ்ண பகவான் எட்டாவது குழந்தையாக தேவதி கர்ப்பத்தில், கிருஷ்ண பகவான் எட்டாவது குழந்தையாக தேவகியோட கர்ப்பத்தில் தோன்றதுக்கு முன்னாடி ஏழாவது குழந்தையாக பலராமர் தோன்றினார். அப்போ பகவான் யோகமாய சக்தி, அவருடைய ஆத்மீக சக்தி, யோகமாய சக்தியை கூப்பிட்டு சொல்றாரு கிருஷ்ணர், பலராமரை நீ தேவகியுடைய கர்ப்பத்திலிருந்து ரோகிணி கர்ப்பத்துக்கு மாற்றணும். பலராமரை வசீகரிக்கூடிய சக்தி யோகமாயக்கு கிடையாது. ஏன்னா குரு பகவான், பலராமரு பகவான், பகவானே வசீகரிக்கிற சக்தி யோகமாய்க்கு கிடையாது. ஆனா கிருஷ்ணனுடைய விருப்பத்தினால, பகவானுடைய விருப்பத்தினால, பகவானுடைய ஏற்பாட்டினால, பகவானுடைய அனுமதியினால, பகவான் விரும்பியதால தேவகியோடைய கர்ப்பத்திலிருந்து ரோகிணி கர்ப்பத்துக்கு மாறினாரு. அதனால அவருக்கு சங்கர்ஷ்ணா, ஒரு கர்ப்பத்திலிருந்து இன்னொரு கர்ப்பத்துக்கு மாறி ரெண்டு குடும்பத்துக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தினதுனால அவருக்கு சங்கர்ஷ்ணன் பேர். யாருக்கு? ஜெய் ஸ்ரீ சங்கர்ஷன் பகவானுக்கு, பலராமுக்கு. இது இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டாலே ஒருத்தருக்கு வந்து ரொம்ப பாக்கியம், மனித பிறவி கிடைச்சது, நம்ம முழுமை அடைஞ்சிட்டோம்னு சொல்லலாம். இது வரைக்கும் பலராமுடைய பிறப்பை தெரிஞ்சுக்கிட்டாலே நாம பிறந்த பயனை அடைஞ்சிட்டோம். பலராமுடைய மகிமையில இது வரைக்கும் கேட்டதுனாலே இதுல யாருக்கா சந்தேகம் இருக்கா? இப்போ தெளிவா இருக்கா? சந்தேகம் இருந்தா திரும்ப சொல்லலாம். அப்ப பலராமுடைய பிறப்பு இப்படி, அவருக்கு சங்கர்ஷ்ணர், பலதேவர், பலராமர் அப்படின்னு தெரிந்த மாத்திரத்துல ஒருத்தர் எல்லா விதமான பாவத்திலிருந்தும், ஜட கலங்கத்திலிருந்தும், பௌதிக பந்தத்திலிருந்தும், பட்டுதிலிருந்தும் விடுபடுகிறார். அவர் பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை அடைகிறார். அப்போ ஆறு குழந்தை, இந்த தேவகியோட ஆறு குழந்தை கொல்லப்பட்டு ஏழாவது குழந்தையா பலராமர் வந்தாருன்னு பார்த்தோம். இந்த ஆறு குழந்தைகள் யாரு? ஏற்கனவே பேசிக்கொள்ளியா? மரிச்சி, யா மரிச்சியோட ஆறு பசங்க பிரம்மாவுடைய சாபத்தினால பூமியில வந்தாங்க. அவங்க ஆறு அனர்த்தங்கள், நம்ம ஹிருதயத்தில் கூட ஆறு அனர்த்தங்கள், காமா குரோதா லோபா மோகா மதா மாசல்யம், காமம் கோபம் பேராசை பொய்யகங்காரம் கர்வம் அறியாமை, இதெல்லாம் இந்த அனர்த்தங்கள். இந்த அனர்த்தங்கள் நம்ம ஹிருதயத்தில் இருக்கிற வரைக்கும் பகவானை நம்மளால உணர முடியாது. நம்ம ஹிருதயத்தில் பகவான் இருக்கிறார். என்னவா இருக்கிறாரு? ஹதயத்துல பரமாத்மாவா இருக்கு. சர்வச்சாகம் ஹிருதி சன்னி விஷ்ணோ, எல்லா ஹிருதயத்திலையும் நான் பரமாத்மாவா இருக்கு. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதயசே அர்ஜுன திஷ்டதி, நான் எல்லோ ஹிருதயத்திலையும் பரமாத்மா வீற்றிருக்கிறேங்கிறார் கிருஷ்ணா. அந்த பரமாத்மாவை ஏன் இப்ப நம்மளால உணர முடியல? காரணம் இந்த அனர்த்தங்கள்லாம் ஹிருதயத்துக்குள்ள இருக்கு. அப்ப இந்த அனர்த்தங்கள்லாம் போகணும். இந்த அனர்த்தங்கள்லாம் போகணும்னா என்ன பண்ணணும்? அனர்த்தங்கள் போக என்ன பண்ணணும்? பகவான் நாமத்தை ஜபிக்கணும். ஆச்சாரியனுடைய திருவடிகள், ஆச்சாரியனுடைய திருவடிகளை பற்றி கொண்டு பகவான் நாமத்தை உச்சரிப்பதனால இந்த அனர்த்தங்கள்லாம் போய் நம்ம ஹிருதயத்தில் ஒரு அழகான விருந்தாவனம், அதுக்கு ஹிருதய விருந்தாவனம் பேர். நம்ம ஹிருதயத்திலே விருந்தாவனத்தை சூழல், விருந்தாவனத்தை தியானிக்கிறது மூலமாக நம்ம ஹிருதயத்தில் விருந்தாவனம் தோன்றும். அந்த விருந்தாவனத்தில் பகவான் தோன்ற வேண்டுமானால் அந்த பகவான் தோன்றுவதற்கு முன்பாக பலராமர் தோன்றும். பலராமர் ஆச்சாரி, குரு தத்துவம், பகவான் தான். பலராமர் பகவான் தான், ஆனால் பகவானுக்கு சேவனம் பண்ணக்கூடிய பகவானாக தோன்றினார். பகவானே பகவானே பகவானுக்கு எப்படி சேவை, பகவானே பகவானுக்கு எப்படி சேவை பண்றதுன்னு காட்சி கொடுக்கிறார். யாரு? சேவக் சேவிய பகவான், சேவக பகவான். ஒருத்தர் சேவையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பகவான், இனி ஒருத்தர் சேவையை செய்யக்கூடிய பகவான். பலராமர் பகவானுக்கு சேவை செய்யக்கூடிய பகவான், பகவானுக்கு எப்படி சேவை பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பகவான். கிருஷ்ணருடைய முதல் விரிவங்கம், கிருஷ்ணிருந்து தோன்றிய முதல் விரிவங்கம் பலராம், கிருஷ்ணனுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன். அதனாலதான் பிரபுபாதத்தை ஒரு தடவை கேட்டாங்க சீடர்கள்லாம், பிரபுபாதா
பலராமருக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன வித்தியாசம்? கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் என்ன வித்தியாசம்? கிருஷ்ணா ஷாமா, மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிறம். பலராமர் பௌர்ணமி நிலவு போல தேஜஸ். இவ்வளவுதான் வித்தியாசம். கிருஷ்ணர் வேறு, பலராமர் வேறு அல்ல. கிருஷ்ணனுடைய முதல் விரிவங்கம் பலராமர். மற்ற எல்லா விரிவங்களுக்கும் ஆதாரம் பலராமர். அப்ப கொஞ்சம் தத்துவங்களை பார்த்தா புராணங்கள்ல ஆச்சாரியர்கள் என்ன கத்து கொடுத்துருக்காங்க, பலராமர் யாருன்னா அனைத்து விஷ்ணு தத்துவங்களுக்கும் ஆதாரம். அனைத்து விஷ்ணு தத்துவங்கள், ராமர், நரசிங்கர், வராகர், எல்லா அவதாரங்களும். அப்புறம் புருஷாவதாரம். புருஷாவதாரம் யாரு? யாரெல்லாம் புருஷாவதாரம்? காரண உதகசாய் விஷ்ணு, கர்ப்ப உதகசாய் விஷ்ணு, சீர உதகசாய் விஷ்ணு, இந்த மூன்று விஷ்ணுக்கும் ஆதாரம். அப்ப கிருஷ்ணா, கிருஷ்ணிருந்து முதல் விரிவங்கம் பலராமர், பலராமர்ந்து மகா சங்கர்ஷ்ணர், மகா சங்கர்ஷ்ணனது மூல சங்கர்ஷ்ணர், மூல சங்கர்ஷ்ணர் வாசுதேவ சங்கர்ஷ்ணா பிரத்யும்னர் அனிருத்தர், திரும்பி வாசுதேவர் சங்கர்ஷ்ணா பிரத்யும்னர் அனிருத்தர், அதுக்கப்புறம் புருஷ அவதாரம், அதுக்கப்புறம் பல்வேறு அவதாரங்கள். இப்ப இந்த எல்லா அவதாரங்களுக்கும் ஆதாரம் பலராமர். அந்த பலராமர் பகவானுடைய ஓரொரு லீலையிலும், பகவானுடைய ஓரொரு லீலையிலும் அவருக்கு சேவை பண்ணுவதுக்கு, அவரை மகிழ்விக்கிறதுக்கு பலராமனுடைய ஒரே எண்ணம், பலராமனுடைய ஒரே குறிக்கோள் பகவானை மகிழ்விப்பது தான், கிருஷ்ணரை மகிழ்விப்பது. அப்ப ஆத்மீ, ஒட்டுமொத்த ஆத்மீக லோகம் பலராமனுடைய விரிவங்கம். இப்போ நம்ம பக்தியில ஒரு அஞ்சு ரசம் கேள்விப்பட்டிருக்கோம், ஞாபகம் இருக்கா? பக்தியில ஒரு அஞ்சு ரசம் கேள்விப்பட்டிருக்கோம். எஸ், தக்காளி ரசம், மிளகு ரசம், புல்லு ரசம், எள்ளு ரசம், அப்புறம் புல்லு ரசமா? இது இல்ல, நம்ம பக்தியில கேட்ட ரசம் வந்து சாந்த ரசம், தாசிய, சக்கிய, வாசல்ய, மாதுரிய, ஐந்து ரசம். இந்த ரசம்னா சுவை, டேஸ்ட். ஐந்து விதமான சுவை பக்தர்கள் பகவானுக்கு பக்தி செய்யும் போது ஐந்து விதமான சுவையை அனுபவிக்கிறாங்க. பக்தர்கள்லாம் பகவானுக்கு பக்தி செய்யும் போது பகவானுக்கும் பக்தருக்கும் நடுவுல இந்த ஐந்து விதமான ரசங்கள் சுவை இருக்கு. நம்ம சாப்பாட்டுல ரசம் ஊத்தி சாப்பிடுற மாதிரி இது ஒரு டேஸ்ட். இது என்ன டேஸ்ட்? அது சாந்த ரசம். அப்படின்னா மிதமான நிலையிலிருந்து சேவை பண்ணுவது. யோகிகள், ஞானிகள்லாம் பகவானை தியானிக்கிறாங்க இல்லையா, பகவானுடைய திருவடிகளை தியானிப்பது சாந்த ரசம். அதுக்கப்புறம் பகவானுடைய சேவகனாக, பகவான் எஜமானன், நான் அவர் சேவகன் என்பது தாசிய ரசம். பகவான் என் நண்பன் அப்படிங்கிறது சக்கிய ரசம். பகவான் என் தாய், தந்தை, என் சகோதரன் அப்படிங்கிறது வாசல்ய ரசம். பகவான் என் காதலன், மாதுரிய ரசம். அப்ப ஓரொரு பக்தர்களும், ஒரு சாரா பக்தர்கள் பகவானை தன் காதலனா பாவிக்கிறாங்க, சிலர் பகவானை தன் பெற்றோரா பாவிக்கிறாங்க, குழந்தையா பாவிக்கிறாங்க, அப்புறம் நண்பனாக பாவிக்கிறாங்க, அண்ணனாக பாவி, தம்பியாக பாவிக்கிறாங்க. ஐந்து விதமான ரசங்கள், ஐந்து விதமான ரசம். பலராமர் என்ன பண்றாருன்னா இந்த ஐந்து ரசங்களும் கிருஷ்ணர் மேல வெளிப்படுத்துறார். அதுதான் பலராமருடைய சிறப்பு. பலராமருடைய தனித்தன்மை என்னன்னா பலராமருடைய மகிமை, பலராமருடைய தன்னிகரற்ற மகிமை, தெய்வீகமான குணம் என்னவென்றால் இந்த ஐந்து ரசங்களையும் பலராமர் பகவான் இடத்துல செலுத்துறார். ஒட்டுமொத்த ஆத்மீய வைகுந்த லோகம், ஒட்டுமொத்த வைகுந்த லோகம், அங்க இருக்கக்கூடிய உபகரணங்கள் அனைத்தும் பலராமருடைய எக்ஸ்பான்ஷன், பலராமருடைய விரிவங்கம். அது சாந்த ரசம். ஒட்டுமொத்த வைகுந்த கிரகங்களும் அங்கு காணக்கூடிய அனைத்தும் பலராமருடைய எக்ஸ்பான்ஷன். பலராமர் இஸ் எ வெரி பிக் எக்ஸ்பான்ஷன், மிக பெரும் விரிவங்கம் பலராமர். பகவானுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் பலராமர் இருந்தா தோன்று. பகவானுக்கு எப்படியெல்லாம் மகிழ்ச்சி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்குதோ அதெல்லாம் பலராமருக்கு கொடுக்கிறார், பலராமர் இருந்து தோன்று. சாந்த தாசியம், பகவானுக்கு சேவகனாக. எப்படி பலராமர் பகவானுக்கு சேவகனா இருக்காரு தெரிஞ்சா நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். எஸ், ஆதிசேஷன், ஆதிசேஷனாக பாம்பு படுக்கல. எஸ் எஸ், வெரி குட், பரவாயில்லையே, நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷம். அப்போ எஸ், ஆதிசேஷா பலராமுடைய எக்ஸ்பேன்ஷன், பலராமுடைய விரிவங்கம் ஆதிசேஷன். பகவான் படுக்கும் போது பாம்பு படுக்கையாகவும், உட்காரும் போது நாற்காலியாகவும், நடக்கும் போது பாதுகையாகவும், நிற்கும் போது குடையாகவும், பல்வேறு ரூபத்தில் தன்னை விரிவங்கம் செய்து கொண்டு ஆதிசேஷன் சேவை பண்றார். இது ஆதிசேஷன்.
அப்புறம் இனி ஒரு அவதாரம் கூட இருக்காரு பலராமர் சேவை பண்றார் பகவானுக்கு எப்படி சேவை பண்றாரு ஒன்னு ஆதிசேஷன் இனி ஒரு சேவை பண்றார் அல்ல அதெல்லாம் ஆதிசேஷன் தான் ஆதிசேஷன் ஆதிசேஷா பகவானுக்கு சேவை பண்றாரு பாம்பு படுக்கையா இருக்காரு நாற்காலியா இருக்காரு கொடையா இருக்காரு அதே போல இனி ஒரு விதத்திலையும் பலராமர் சேவை பண்றார் பகவானுக்கு சேவகனா இருக்காரு எப்படி அனந்தன் அனந்தன் வேற ஆதிசேஷன் வேற அனந்தனுக்கு ஆயிரம் ஆயிரம் தலைகள் இருக்கும் அனந்தன் இருக்காரு அனந்த தேவ் அனந்த தேவர் வேற ஆதிசேஷன் வேற ஆதிசேஷனுடைய பாம்பு படுக்கையில பகவான் பள்ளி கொண்டிருக்காரு அனந்தன் என்ன பண்றாரு அப்போ அனந்தன் எப்படி சேவை பண்றாரு பகவானுக்கு அனந்த தேவன் அனந்தரும் பகவானுடைய அவதாரம் பலராமுடைய எக்ஸ்பான்ஷன் பலராமுடைய விரிவங்கம் அனந்த தேவனான எஸ் எஸ் வெரி குட் ஆதிசேஷனான பலராமனான அனந்தனுக்கு ஆயிரம் ஆயிரம் தலைங்க அந்த ஆயிரம் ஆயிரம் தலைகள்ல இந்த பிரபஞ்சங்களையே தாங்கி இருக்கார் எல்லா பிரபஞ்சங்களும் ஈரேழு பதினாலு புவனங்கள் அனைத்து அண்டங்களும் அண்ட சராசரம் ஓரொரு அண்டமும் அனந்தனுடைய தலையில இருக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க இந்த அண்டங்கள் எல்லாம் அவர் தலையில தாங்கி இருக்குன்னா அவர் அவர் அது எப்படி தாங்கி இருக்காரு அவரு கடுகு மாதிரி கடுகு டப்பால ஒரு கடுகு எடுத்து நம்ம தலையில வச்சா எப்படி இருக்கும் ஒன்னும் தெரியாது இல்லையா கடுகு டப்பால இருந்து ஒரு கடுகு எடுத்து என் தலையில வச்சு ஏதாவது எனக்கு ஃபீலிங் இருக்கா எனக்கு வலி இருக்கா எனக்கு உறுத்துதா கஷ்டமா இருக்கா ஒன்னும் இல்ல என்ன அப்படி ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்கு அது போல அண்ட சராசரங்களும் தன் தலையில தாங்கி இருக்காரு ஆதிசேஷ் அனந்தன் அப்போ ஆதிசேஷனாக பாம்பு படுக்கையாகவும் அனந்தனாக அண்ட சராசரம் தன் தலையில் தாங்கி கொண்டு பகவானுக்கு சேவனம் செய்கிறார் அப்போ சாந்த தாசிய சக்கியம் அப்படின்னு நட்பு பகவான் எப்படி நட்பு கொள்றாரு பலராமர் கிருஷ்ணர் கூட அண்ணங்கிறது எப்படி ஃப்ரெண்ட் ஆக முடியும் அண்ணானா அண்ணாதான் ஃப்ரெண்டு எப்படி பலராமர் கிருஷ்ணா கூட ஃப்ரெண்டா இருக்காரு கிருஷ்ணா கூட எப்படி நட்பு கொள்றாரு கோபா ஒரு கோபன் ஆயர்குல சிறுவன் ஒரு ஆயர்குல சிறுவன்கிற முறையில ஒரு கோபன்கிற முறையில பலராமர் கிருஷ்ணரோடு நட்பு கொள்றார் நண்பனாக பழகிறார் கோபா சரி அப்புறம் வாசல்ய பாவம் எப்படி பண்றாரு வாசல்ய பாவம் எஸ் 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 கரெக்ட் பலராமா கிருஷ்ணருடைய அண்ணனா இருக்கார் அப்ப அண்ணன்கிறவர் இனி ஒரு அப்பா அம்மா போல சின்ன தம்பிக்கு குழந்தைக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க டே இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத இப்படி நடந்து வா எழுந்து வா கையை பிடிச்சு நட எல்லாம் சொல்லி நடைப்பழக சொல்லி கொடுப்பாங்க பேச சொல்லி கொடுப்பாங்க எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அப்போ கிருஷ்ணா எஸ் 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 அப்ப கன்சர்ன் பண்றாரு கன்சர்ன் பண்ணிக்கிறது அதாவது அண்ணா என்ன பண்ணுவாங்க தம்பி கவனமா அதாவது அண்ணாவுடைய மூடு எப்படி இருக்குன்னா தம்பிக்கு பாதுகாப்பா இருக்கணும் தம்பி கீழே விழுந்துடக்கூடாது தம்பி தப்பு பண்ணிடக்கூடாது தம்பிக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது அப்போ வரது வாத்சல்ய பாவம் ஏன்னா ஒரு அப்பா அம்மா தானே குழந்தை மேல அப்படி இருப்பாங்க ஒரு அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க என் குழந்தை கீழே விழுந்துடக்கூடாது என் குழந்தைக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாது அவன் ஹெல்த்தியா இருக்கணும் அவனுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது அப்போ பலராமா அண்ணன்கிற முறையில கிருஷ்ண மேல வாத்சல்ய பாவம் பண்ற கிருஷ்ணாவை தன் தம்பியா பாவிச்சுட்டு கிருஷ்ணாக்கு வாத்சல்ய பாவம் பண்ற சரி அடுத்தது வீதி உள்ள பாவம் மாதுரிய பலராமர் எப்படி மாதுரிய பாவம் பண்றாரு காதல் கிருஷ்ணர் மேல காதல் இது எப்படி சாத்தியமாகும் பலராமர் எப்படி பண்றாரு யார் சொல்றாங்கன்னு பாக்கலாம் பலராமர் எப்படி கிருஷ்ண அதுதான் எப்படி பலராமர் எப்படி கிருஷ்ணர் மேல காதல் பாவம் வெளிப்படுத்துறாரு யா அனங்க மஞ்சரி அப்படின்னு ஒரு கோபி அனங்க மஞ்சரி இந்த அனங்க மஞ்சரிங்கிறவங்க பலராமுடைய எக்ஸ்பான்ஷன் பலராமுடைய விரிவங்கம் அப்ப அனங்க மஞ்சரிங்கிற கோபியோட ரூபத்துல பலராமர் கிருஷ்ணரோடு காதல் கொள்றார் அப்ப ஐந்து ரசங்களும் பலராமர் அனுபவிக்கிறார் அவர் ஒரு சாந்த ரசம் அப்புறம் தாசிய ரசம் அப்புறம் சக்கிய ரசம் அப்புறம் வாசல்ய ரசம் தென் மாதுரி ஐந்து விதமான ரசங்களோடும் கிருஷ்ணருக்கு அன்பு பரிமாற்றம் செய்யறாரு பலராமுடைய ஒரே குறிக்கோள் பகவான் கிருஷ்ணரை மகிழ்விப்பதுதான் கிருஷ்ணருக்கு ஆனந்தம் தருவதுதான் கிருஷ்ணருக்கு பேரானந்தம் தருவது கிருஷ்ணா எப்பவுமே சந்தோஷப்படுத்துறதா பலராம் அவருக்கு சேவனம் செய்யக்கூடிய பகவான் அப்போ துவாபர யுகத்துல கிருஷ்ணருக்கு அண்ணனாக பலராமர் வந்தாரு த்ரேதா யுகத்துல பலராமர் யாரா வந்தாரு கிருஷ்ணர் யாரா வந்தாரு த்ரேதா யுகத்துல
யா கிருஷ்ணா ராமரா வந்த யா கிருஷ்ணா ராமரா வந்தாரு பலராம லட்சுமணனா வந்தாரு அப்ப பலராம லட்சுமணனா வந்தாரு பலராமரால ராமரை சந்தோஷப்படுத்த முடிஞ்சதா சாரி லட்சுமணனால லட்சுமணனால ராமரை மகிழ்விக்க முடிஞ்சதா இல்ல என்ன ஆச்சுனா லட்சுமணன் தம்பியா போயிட்டார் இந்த காலத்துல தம்பி எல்லாம் அண்ணனை போடா வாடான்னு சொல்லுவாங்க ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது வேத காலத்துல அண்ணனுக்கு நல்ல மரியாதை இருக்கு வயசுல பெரியவங்க எனக்கு மூத்த அண்ணன் எனக்கு நல்ல விஷயம் சொல்லி தருவாங்க அப்படி அண்ணன் சொன்ன வார்த்தையை மீற மாட்டாங்க வேத காலத்துல யாரெல்லாம் உதாரணம் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அண்ணன் சொன்ன அண்ணன் சொல்ல மீறாதவங்க லக்ஷ்மணா பரத் கும்பகர்ணா வந்து எதனால பரத ராம ராவனுடைய வார்த்தையை காப்பாத்தினான்னா பௌதிக ஆசை பௌதிக ஆசை அறியாமை கும்பகர்ணன் அறியாமை சொரூபம் ஆனா உண்மையான தம்பி யாருன்னா ராமருடைய சகோதரர்கள் லக்ஷ்மணா பரதா சத்ருகனா யுதிஷ்டருடைய சகோதரர் பீமா அர்ஜுனா நகுலா சகதேவா எங்கேயாவது மகாபாரதத்துல படிச்சிருக்கீங்களா யுதிஷ்டர் மகாராஜ் சொன்னதை அர்ஜுனன் கேட்கல யுதிஷ்டர் மகாராஜ் சொன்னதை பீமன் கேட்கல யுதிஷ்டர் மகாராஜ் சொன்னதை நகுலன் சகதேவர் கேட்கல எங்கேயாவது ராமாயணத்துல படிச்சோமா ராமர் சொன்னது லக்ஷ்மணன் கேட்கல அப்போ ராமாயணம் மகாபாரதம் சகோதரர்கள் எப்படி இருக்கணும்னு கத்துக்கிட்டு எப்படி அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்கிறது எப்படி ஒருத்தர் ஒருத்தர் அன்பு செய்யறது எப்படி அண்ணன் மேல தம்பி மரியாதை காமிக்கிறது தம்பி மேல எப்படி அண்ணன் பாசமா இருக்கிறது இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பாடம் இதுக்கு இன்னைக்கு பாருங்க 70 வயசானாலும் அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லையா நம்ம கண் கூட பாக்குறோம் ஆனா ராமாயணத்துல எங்கேயாவது படிச்சோமா ராமர் லட்சுமணன் தள்ளி விட்டுக்கிட்டாங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க பலராமர் கிருஷ்ணரை தள்ளி விட்டாரு கிருஷ்ணர் பலராமர் கல்ல விட்டு அடிச்சுட்டாரு எங்கேயாவது படிச்சிருக்கோமா இல்ல அப்ப என்ன காரணம் அது அவங்க நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக வந்தாங்க இப்படிதான் சகோதரர்களுக்குள்ள இருக்கணும் அன்பு செய்யணும் ஒருத்தர் ஒருத்தர் அன்பு பண்ணணும்னு சொல்லி கொடுக்க வந்தாங்க அப்ப புராணம் நமக்கு நல்ல பலராமனுடைய அவதாரம் நல்ல பக்தி பகவான் மேல எப்படி அன்பு செய்யறது மட்டும் இல்ல நமக்கு வாழ்க்கையில எப்படி வாழணும்னு வாழ்க்கையினுடைய நம்ம வாழ்க்கையினுடைய பாடம் எப்படி வாழணும் அப்படிங்கறதும் கத்துக் கொடுக்கிறார் அப்ப பலராமர் லக்ஷ்மணனா வந்த பொழுது ராமர் கிழித்த கோட்டை பலராம லக்ஷ்மணன் தாண்டல ஒரே ஒரு தடவை தாண்டிட்டாரு அதுக்கும் அதுக்கு சீதாதேவியே காரணம் கொடூரமான வார்த்தைகளால லக்ஷ்மணன் பேசல ராமர் என்ன சொன்னாரு லக்ஷ்மணா நான் வந்து அது அது மாரிச்சன் வந்தான் மாயமான் இல்ல ராமாயணத்துல கதை படிச்சிருக்கோம் இல்லையா மானு ராவணன் மாரிச்சட்ட போனா ஏ மாரிச்சா நீ மாயமானா போய் சீதாவை வந்து கவரணும் நான் வந்து சீதையை கடத்தின்னு போவேன் இப்ப மாரிச்ச சொன்னா வேண்டாம் ராவணா வேண்டாம் உனக்கு ராமனுக்கும் ஒரு பகையும் இல்ல பேசாம திரும்ப போயிடுனான் இல்லைன்னா உனக்கு ஒன்னு ரத்தத்தை குடிப்பேனா அப்ப மாரிச்ச சொன்னா உன் கையில சாகிறதோட ராமன் கையில சாகிறதே மேல்னா அப்ப போனா ராமர்கிட்ட அழகான புள்ளி மான் கோல்டன் டியர் அப்படி பொன் நிறத்துல மான் நல்ல மானுடைய கண்ணு அழகா இருக்கும் அப்படி தாமரை போல மானுக்கு கண்ணு இந்த குட்டியில வந்து எல்லாமே அழகா இருக்கும் அது மான் ரொம்ப அழகா இருக்கும் அந்த குட்டி மானு நல்ல பொன் நிறத்துல பிரகாசிக்குது அழகான புள்ளி புள்ளி மானு அது இங்க துள்ளி குதிச்சுது அங்க துள்ளி குதிச்சுது இங்க ஓடிச்சு அங்க ஓடிச்சு சீதாதேவிக்கு அட்ராக்ட் சீதாதேவி கவர்ந்தது ரொம்ப சக்தி வாய்ந்தது மாயா மாயாதேவி எவ்வளவு சக்தி வாய்ந்தது சீதையை கவரக்கூடிய ஆயிடுச்சு பகவானுடைய ஏற்பாட்டினால் சீதாதேவி என்ன பண்ணாங்க ராமர்கிட்ட போய் பிரபு எனக்கு அந்த மான் வேணும்னு அப்ப ராமர் பார்த்தாரு தன் வாழ்நாள்ல இது வேணும்னு சீதா கேட்டதே இல்ல ராமர்கிட்ட கல்யாணம் ஆனதுல இருந்து நம்ம ஒரு லிஸ்டே வச்சிருப்போம் ஹஸ்பண்ட்ட இல்லையா நம்ம மாதாஜிகளை ஒரு லிஸ்டே வச்சிருப்பாங்க கல்யாணம் இருந்து ஆனா சீதாதேவி இங்க எவ்வளவு பேரும் தெரியல தப்பா நினைச்சுக்காதீங்க மேல கோச்சிக்காதீங்க பொதுவா சொன்னேன் அப்போ சீதாதேவி தன் கணவர்கிட்ட இது வேணும்னு கேட்டது இல்லையா அப்ப ராமருக்கு என்ன தோணிடுச்சு சீதா மாதா சொன்னாங்க பிரபு எனக்கு இந்த மானை பிடிச்சு கொடுத்தீங்கன்னா நம்ம வனவாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த புறத்துல வந்து அது விளையாடிட்டு இருக்கோம் பாத்துட்டு இருக்கலாம் அப்ப லக்ஷ்மணன் சொல்றாரு பிரபு வேணா போகாதீங்க அது மாறிச்சுன்னா மாரிச்சன் மாயமான் போகாதீங்க பிரபு அப்போ ராமர் லக்ஷ்மணா நீ ஏன் கவலைப்படுற அது மாரிச்சனால்தான் நான் கொண்டுட்டு வருவேன் மானார்தான் பிடிச்சிட்டு வருவேன் ஆனா நான் வர்ற வரைக்கும் நீ சீதாதேவி பாத்துக்கணும் எங்கேயும் போடக்கூடாது அப்ப ராமர் மான் பின்னாடி போறாரு மான் இங்க துளிக்குச்சு அங்க குதிச்சு நிக்க ஓடிச்சு அங்க ஓடிச்சு ராமர் அம்ப அடிச்சு பின்னாடி போயிட்டே இருந்தார் திடீர்னு ஆகாசத்துல மறைஞ்சது ராமர் புரிஞ்சுக்கிட்டாரு ஒரு மாரிச்சந்தா இந்த கரெக்டா கோதண்டம் எடுத்து அம்பு வச்சு கரெக்டா காது வரை இழுத்து காத்துட்டு இருக்காரு மான் வந்தோடனே விட்டுறலான் மாரிச்சன் தோன்றின உடனே அப்படி பட்டு நம்ப விட்டார் ராமர் மாரிச்சன் மேல அவன் கத்தும் போது என்ன கத்துனா
ओ सीता ओ लक्ष्मण ओ सीता ओ लक्ष्मण रामर அழுகிற மாதிரி கத்துனா சீதா மாதாக்கு இருப்பு தாங்கல ஐயோ லட்சுமணா போ போ லட்சுமணா போ ராமர் காபத்து ராமர் லட்சுமணன் சிரிக்கிறார் சீதா மாதா அது மாறிச்ச ராமனுக்கு யார் ஆபத்து ராமருக்கு யாரும் ஆபத்து பண்ண முடியாது ராமர் மாறிச்சினை கொன்று விட்டான் சீதா தேவி நம்பவே இல்ல கடைசில ரொம்ப கொடூரமான வார்த்தைகளால பேசிட்டாங்க லட்சுமணன் ரொம்ப மோசமான வார்த்தையில திட்டிட்டாங்க லட்சுமணனுடைய ஹிருதயத்துல ஈட்டி வச்சு குத்துற மாதிரி ஓ லட்சுமணா உன் மனது என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு ராமன் இல்லாதப்போ நீ என்னை அடையலான்னு முயற்சி பண்ணி திட்டம் போட்டிருக்க இது எப்படி இருக்கும் லக்ஷ்மணன் வாழ்நாள்ல சீதையுடைய தாமரை திருப்பாதத்தை தவிர ஏன் எடுத்து பார்த்தது இல்ல சீதையுடைய தாமரை திருப்பாதத்தை மட்டும்தான் சேவிச்சிருக்கார் தரிசனம் பண்ணியிருக்கார் ஒரு முறை கூட நடந்தது வானரங்கள்லாம் ராவணன் சீதையை அபகரிச்சுட்டு போகும்போது ஆபரணங்கள்லாம் தூக்கி போட்டாங்க வானரங்கள்லாம் சேவிச்சு வச்சிருந்தது சுக்ரீவன் சொன்னாரு இந்த ஆபரணம் கொண்டு வந்து தரேன் இது சீதை இதா பார்த்து சொல்லுங்க அப்ப ராமர் ராமருக்கு சீதை மேல உள்ள அன்புனால அவர் கண்ணில இருந்து அப்படியே கண்ணீர் வருது அவரால பார்க்க முடியல சீதாதேவியோட ஆபரணமா என்னன்னு அப்ப லட்சுமணன் லட்சுமணன் லட்சுமணா நீ பார்த்து சொல்லு இது காதுல போட்ட கம்மல் தெரியாது கழுத்துல போட்ட செயின் தெரியாது கையில போட்ட வளையல் தெரியாது கால் உள்ள மெட்டி யா கால் உள்ள மெட்டி அந்த மெட்டியை காமிச்சோன்னு இது சீதா மாதா சொன்னார் அப்ப அதை தவிர சீதா மாதாவுடைய தாமரை திருவடியில் தவிர லட்சுமணன் தரிசனம் செய்ததில்லை அப்பேற்பட்ட உத்தமமான பக்தினி சீதா என்ன சொன்னாங்க ரொம்ப கொடூரமான வார்த்தையால பேசிட்டாங்க லட்சுமணன் சொன்னாரு சீதா தேவி போதும் இனி கொண்டு வார்த்தையால என்ன கொல்ல வேண்டாம் நான் போறேன் ஆனா வரும்போது நீங்க இருக்க மாட்டீங்கன்னு போனேன் லட்சுமணனுக்கு அபராதம் செய்ததுனால சீதா தேவி ராமரை பிரிந்தாங்க 14 வருஷம் வைஷ்ணவ அபராதம் சீதா மாதா லட்சுமணன் சொல்றதை கேட்டிருந்தா தப்பிச்சிருப்பாங்க இல்லையா ஆனா ராமாயணம் கிடைச்சிருக்காரு ராவணனுக்கு ஒன்று இருக்க அப்ப இதெல்லாம் பகவானுடைய ஏற்பாடு அப்ப சீதா மாதா ஹரே கிருஷ்ணா எஸ் ப்ரோஜி ஹரே கிருஷ்ணா ஓகே அப்போ சீதா மாதா லக்ஷ்மணன் சொல்றதை கேட்டு இருந்தாங்கன்னா தப்பிச்சிருப்பாங்க ராவணன் தூக்கின் போயிருக்க முடியாது ஆனா சீதா மாதா லக்ஷ்மணனுக்கு அபராதம் செய்ததுனால அவங்க ராமரை பிரிய வேண்டியிருந்து இது இல்லாம ராமாயணத்துல ஒரு லீலை பகவானை பிரிந்து அவங்க நினைத்து இருந்தாங்க ராமர் போய் ராவணன் வதம் செய்தாரு இதெல்லாம் லக்ஷ்மணனுக்கு ரொம்ப வேதனை கொடுத்த விஷயங்கள் அப்புறம் ராமர் காட்டுல இருந்தாங்க அவருக்கு அயோத்தியா நகரத்தை விட்டுட்டாங்க ராஜ்யத்தை விட்டுட்டாங்க லக்ஷ்மணனுக்கு பெரும் வேதனை நம்ம அப்பாவுக்கு என்ன புத்தி கெட்டுருச்சா அந்த கிழவனுக்கு வயசாயிடுச்சு அறிவில் நான் போய் கொன்னுருவேன் லக்ஷ்மண் யார் உனக்கு எதிரா வந்தா ராமா உனக்கு யார் எதிரா வந்தா லக்ஷ்மணனாலே கோவம் ராமருடைய சேவைக்கு யாராவது எதிரா இருந்தா லக்ஷ்மணனுக்கு பயங்கரமான கோவம் வந்துடும் லக்ஷ்மணன் சொன்ன போய் அவரை கொண்டுட்டு வந்துருவேன் ராமர் சொல்ல லக்ஷ்மணா பொறுமையார் அவர் நம்முடைய அப்பான்னு சொன்ன நம்முடைய அப்பா இப்படி எல்லாம் கோவப்படக்கூடாதுங்க அந்த மாதிரி ராமருக்கு சேவனம் பண்றக்கூடிய லக்ஷ்மணா ராமர் படக்கூடிய கஷ்டத்தை ஒரு நாள் தாங்கிக்க முடியல ரெண்டு முறை சீதா மாதா பிரிஞ்சாங்க ஒரு முறை மனவாசத்துல போச்சு ரெண்டாவது முறையும் யாரோ ஒரு டோபி ஒரு விவசாயி ஒரு ஒரு சலவக்காரர் சொல்லிட்டாரு சீதா மாதா வந்து ராமர் வந்து அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு அங்க எங்கேயோ போயிட்டு வந்தாங்க அவங்க எல்லாம் காட்டுக்கெல்லாம் போனாங்க திரும்பி அந்த பொண்ணு அழைச்சிட்டு வந்துட்டாங்கன்னு ஒரு கஷ்டமான வார்த்தை பேசிட்டார் அப்ப ராமர் என்ன பண்ணாரு திரும்பி சீதையை கொண்டு போய் வால்மீகியோட ஆசிரமத்தில் வர சொல்லிட்டார் இது லக்ஷ்மணனுக்கு பொறுத்துக்கொள்ளவே முடியல எப்படி பிரபு நீங்க சீதா உங்க உயிர் ஆன்மா எப்படி உங்களால சீதா பிரிஞ்சிருக்க முடியும் நான் முடியாது போக மாட்டேன் லக்ஷ்மணா இது என்னுடைய கட்டளை அப்பதான் லக்ஷ்மணனுக்கு கண்ணில இருந்து கண்ணீர் ரத்தமே கண்ணீரா வந்தது இவருக்கு தம்பியா பிறந்ததான் முதல் தப்புனர் இவருக்கு தம்பியா வந்துட்டு தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் இவர் படுற கஷ்டம் நான் பார்த்து அவருக்கு கஷ்டப்பட்டு இருக்கேன் இவரை சந்தோஷப்படுத்தவே முடியலையே இனி ஒரு அவதாரம் வரும் அதுல இவருக்கு தம்பியா வரமாட்டேன்னு அண்ணனா தான் வருவேன் அண்ணனா வந்து நான் சொல்றதை அவர் கேட்டாக்கணும்ல அப்ப பலராமர் சொல்றதை கிருஷ்ணா மறுக்க முடியாது பலராமர் சொல்றதை கிருஷ்ணன் ஃபாலோ பண்ணிதான் அதனாலதான் ஒவ்வொரு கட்டத்திலயும் பலராமர்கிட்ட ரொம்ப நாசுக கிருஷ்ணர் பேசுவார் ராம் மகாபாரதத்துல பல்வேறு இடத்துல பலராமர் அப்படியே நாசுக்க கிருஷ்ணர் அப்படியே கட் பண்ணி விட்டுருவார் மகாபாரத யுத்தம் பலராம் சுத்தமா பிடிக்கல இது யுத்தம் கூடாதுனர் கிருஷ்ணா நைஸா போய் பாண்டவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டார் பலராமர் கோச்சின் போயிட்டார் தீர்த்த யாத்திரை போயிட்டார் இந்த மாதிரி பலராமர் வந்து கிருஷ்ணர் ரொம்ப கேர்ஃபுல்லா அண்ணா இல்லையா அண்ணாவுடைய வார்த்தையை நம்ம இது பண்ணிடக்கூடாது ஈவன் சுபத்ராவுடைய மேரேஜ் கூட அப்படிதான் சுபத்ரா விவாகம் தெரியும் இல்லையா கேள்விப்பட்டிருக்கீங்களா சுபத்ரா தேவி யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் பலராமர் வந்து துரியோதனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் ஏ கிருஷ்ணா சொல்றாரு அர்ஜுனன் சொன்னாரு கிருஷ்ணா
நான் சுபத்திரா கல்யாணம் பண்ணணும், இனி என்ன முடியும், பலராமர் தான் வாக்கு கொடுத்துருக்காரு துரியோதன். அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணார், ஐ நைட்டாக ஒரு பிளான் போட்டார். ஏன்னா பலராமருக்கு சந்தேகம் வந்துடுத்து, இப்போ அவங்க ஒரு அர்ஜுனன் ஒரு சாது மாதிரி வந்து உட்காந்துருக்காரு அவங்க வீட்டில் சுபத்ரா தேவியோட கல்யாணம் பண்ணணும்னு. அப்போ இது தெரிஞ்சுதோ பலராமர் வந்து என்னை கொண்டுடுவார், நான் என்ன பண்ணுறது, இப்போ நேன்ட்ட கேட்குற, நீ ஏதாவது பண்ணு, நான் என்ன பண்ணணும், கிருஷ்ணா நீ ஏதோ ஐடியா கொடுங்க. சரி, நீ சுபத்ரா கூட்டிகிட்டு ஓடிடுனேன், சுபத்ரா கூட்டிகிட்டு ஓடிடுனேன். என்ன கிருஷ்ணா எப்படி சொல்கிற, ஆமாம் பலராமரை என்னால் சமாளிக்க முடியாது, நீங்கள் போயிடுங்கன்னு. அப்போ என்ன பண்ணாங்க, சுபத்ரா தேவியை ரதம் ஓட்ட சொல்லிட்டு அர்ஜுனன் உட்கார சொன்னாங்க. சுபத்ரா தேவியை ரதம் ஓட்டிட்டு போனேன். பலராமர் கோவம், இந்த அர்ஜுனனுக்கு என்ன தைரியம் இருந்தால் நம்மகிட்ட ஏமாற்றி வேஷம் போட்டு சுபத்ரையை கடத்தி போயிருப்பான். அப்போ கிருஷ்ணன் சொன்னார், பலராமண்ணா யார் தேர் ஓட்டிட்டு போனா, சுபத்ரா ஓட்டி. அப்போ சுபத்ரா அர்ஜுனனை கடத்திட்டு போனாளா, இல்லை அர்ஜுனன் சுபத்ரா கடத்திட்டு போனாது? ரொம்ப டெக்னிக்காக ஹேண்டில் பண்ணிடுவார் கிருஷ்ணா. இது மாதிரி கிருஷ்ணா பலராமண்ணாவுக்கு அவ்வளோ இது. ஒரு நாள் அந்த கோபர்கள்லாம் வந்தாங்க, கோபர்கள்லாம் வந்து இங்கே கிருஷ்ணகிட்ட வராங்க. கிருஷ்ணன் பலராமட்டையும் வந்து சொன்னாங்க, பக்கத்தில் ஒரு அழகான வனம் இருக்குது, தாளவனம். ராம ராம மகாபாகோ கிருஷ்ண துஷ்டனி பர்கனா, இதோ அசுங்குலே விதுரம் வனம் தாளாளி அசங்குளம். இங்கே பக்கத்தில் பக்கத்தில் ஒரு காடு இருக்குது கிருஷ்ணா. ஓ பலராமா, வளம் பொருந்திய பெயங்களுடைய பலராமரே, எதிரிகளை எல்லாம் தவிக்க செய்யும் கிருஷ்ணரே, ராம ராம மகாபாகோ கிருஷ்ண துஷ்ட நிபர்கனா, பலம் பொருந்திய பயங்களுடைய ராமா, எதிரிகளை தவிக்க செய்யும் கிருஷ்ணா. ரெண்டு பேரும் நீங்க கேள்விப்பட்டீங்களா, இங்க ஒரு அழகான காடு இருக்கு, தாளவனம்னு ஒரு காடு, அழகான ஃபாரஸ்ட். அங்க நல்ல அருவிகள்லாம் இருக்கு, நல்ல பழங்கள்லாம் இருக்கு, நல்ல பறவைகள்லாம் கூ கூக்குன்னு பறவைலாம் கூட்டிகிட்டே கூவிண்டே இருக்கும், நல்லா இருக்கும் அந்த இடம். ஆனா என்ன பிரயோஜனம், அங்கே யாரும் போக முடியாது. கிருஷ்ணா பலராமர்கிட்ட ஏன் போக முடியாது, அங்கே தேனுகாசுரன் ஒரு அசுரன் இருக்கான், தேனுகாசுரன் உட்காந்துட்டு இருக்கான். அவன் அங்கே இருக்கிறத பயந்து போய், மிருகங்கள் கூட அங்கே போக மாட்டேங்குதுன்னா, மிருகங்கள் கூட அங்கே போக மாட்டேங்குது, நீங்கள் அங்கே நிறைய பழங்கள்லாம் இருக்கு, நம்ம போனால் சாப்பிட்லாம். ரொம்ப அழகான ஒரு கதை. இந்த கதையில் அற்புதமான ஒரு தத்துவம் ஆச்சாரியெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க, தாளவனத்தில் நடந்த கதை. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அப்போ பலராமர் சொன்ன, சரி போகலாம் நம்ம, எந்த தேனுகாசுரம் என்ன பண்ணிடறான்னு பார்க்கலாம், நம்ம போகலாம். அப்போ கோபர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், அப்படி துள்ளி குதிச்சு போகிறாங்க. இந்த கோபர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த யமுனா நதிக்கரையில் நடந்து போவாங்க, நடந்து போகும்போது தவளை மாதிரி குதிச்சு குதிச்சு போவாங்க. நம்ம பசங்க கூட சில பேர் இமிட்டேட் பண்ணுவாங்க, குரங்கு மாதிரிலாம் இந்த மாதிரி மங்கி மாதிரிலாம் பண்ணுவாங்க. மங்கி பார்த்ததுன்னு குரங்கு பார்த்தோன்னு குரங்கு சேட்டை பண்ணுவாங்க, தவளையை பார்த்தோன்னே தவளை மாதிரி குதிச்சு குதிச்சு போவாங்க, கொக்கு பார்த்தோன்னே கொக்கு மாதிரி ஒரு காலில் நிற்பாங்க. இந்த மாதிரி அங்குள்ள மிருகங்கள் எல்லாம் இமிட்டேட் பண்ணுவாங்க, பறவைகள் பறவைகள் மாதிரி, மயில் மாதிரி அப்படி டான்ஸ் ஆடுறது. அப்புறம் யார் கிருஷ்ணா போய் முதல்ல தொடுறாங்க பார்க்கலாம், அவங்களுள்ள காம்படிஷன் போட்டி வச்சுக்குவாங்க, டே யாரா முதல் கிருஷ்ணாவை தொடுறாங்க பார்க்கலாமா, டே வாடா போலாண்டா, இல்லை ஓடுவாங்க, ஓடி போய் யார் கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் தொட போகிறாங்க. இந்த மாதிரிலாம் விளையாடிட்டு அப்படி வராங்க இந்த பசங்கள்லாம், கிருஷ்ணாவை தொடுறது யார் பார்க்கலாம், கிருஷ்ணாவை டான்ஸ் ஆட சொல்லி இவங்க பாடுவாங்க, சில பேர் இவங்க பாடுவாங்க, கிருஷ்ணர் டான்ஸ் ஆடுவார், கிருஷ்ணர் பாடுவார் இவங்க. இந்த மாதிரி நல்லா அற்புதமான லீலைகள் நடக்கும். அப்போ கிருஷ்ணரை பார்த்து பலராமரை பார்த்து கிருஷ்ணர் சொல்றார் அற்புதமான வர்ணனை, பலராமண்ணா நீங்க இந்த பூமியில் இருக்கிறதுனால இந்த பூமி ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பாருங்க எவ்வளவு கிரீனா, அவ்வளவு பசுமையா இருக்கு, புல்லெல்லாம் உங்க இந்த புல்கள் எல்லாம் உங்க பாதம் படுமான்னு காத்துட்டு இருக்கு. பலராமரை வந்து கிருஷ்ணர் குளோரிஃபை பண்றாரு, பலராமருடைய புகழை கிருஷ்ணர் பாடுறாரு அந்த தாளவனத்துக்கு போகும்போது. பலராமண்ணா நீங்க பாருங்க இந்த புல்லெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த புல்லெல்லாம் முக்காலத்தில் ஏதோ யோகிகளா ரிஷிகளா இருந்திருக்கணும், உங்க பாதத்தை படணும்னு இங்க காத்துக்கிட்டு இருக்காங்க, உங்க பாதம் என் மேல படாதா, பலராமருடைய பாதம் என் மேல படாதான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க அழகான வன மாலை ஃபாரஸ்ட் ஃப்ளவர் இந்த வைஜெயந்தி மாலை அணிஞ்சிருக்கீங்க, அதுல வண்டுகள்லாம் சுத்தி சுத்தி ரீங்க ஆரம்பிடுது, நல்ல அந்த அந்த மாலை உள்ள தேனை பருகிறதுக்காக அப்படி பாடி சுத்தி சுத்தி வருதா வண்டுகள்லாம். இந்த வண்டுகள்லாம் உங்கள் புகழ் பாடுது, இவங்கெல்லாம் பெருவில் ஏதோ ரிஷிகளாக முனிவர்களாக இருந்துக்கணும், உங்களை சுற்றி சுற்றி வர்றாங்க, இந்த புல்கள் பாக்கிய பண்ணியிருக்கணும், இந்த உங்கள் கழுத்தில் போடுற மாலையை சுற்றி வர வண்டுகள் பாக்கிய பண்ணியிருக்கணும், அப்புறம் இந்த மரங்கள்லாம் பாருங்களேன், மரம்லாம் அப்படி நிமிர்ந்து நிற்காம உங்கள் பாதத்தை தொடர மாதிரி குனிஞ்சிருக்கா. அங்கே விருந்தாவனத்தில் மரங்கள்லாம் இப்படி நிமிர்ந்து நிற்கலையா, ஓ நான் பெரிய மரம்னு. பலராமர் வரும்போது ஒரு பாதத்தை தொடர்றது போல் அப்படி குனிஞ்சிருக்கா, பாதத்தை தொடர மாதிரி பலராமனுடைய பாதத்தை தொட்டு. அப்போ இந்த மரங்கள் கூட முற்பிரிவில் ஏதோ தவம் செஞ்சுருக்கணும், அதனால தான் இங்கே உங்கள் பாதத்தை தொடுறாங்க,
இது யார் சொல்றா? கிருஷ்ண பகவான் பலராமர் புகழ்ந்துட்டு இருக்கார். ஜெய் ஸ்ரீ பலராம் கி. பலராமன்னா பாருங்க, இந்த மரங்கள்லாம் உங்க பாதங்களை தொடர மாதிரி இருக்காங்க. இவங்கெல்லாம் உங்க பக்தர்களா இருக்கணும், இவங்கெல்லாம் உங்க பக்தர்களா இருக்கணும். இந்த வண்டுகள் குயில்கள்லாம் உங்க புகழ் பாடுது, குயில்லாம் பாடுது பலராமர் புகழ். குயில் எல்லாம் பாடுது, மயில் உங்க அந்த குயில் பாடுறது கேட்டு மயில் எல்லாம் டான்ஸ் ஆடுது. அப்படியே பலராமர் புகழ்ந்துட்டே வர்றாரு கிருஷ்ணா. சில வேளையில கிருஷ்ணருடைய மடியில பலராமர் தலை வச்சு படுத்துட்டு இருப்பாரு, கோபர்களாம் அவர் பார்த்து படிச்சுட்டு இருப்பாங்க. சில வேளை பலராமருடைய மடியில கிருஷ்ணா தலை வச்சு படுத்துட்டு இருப்பார். இந்த ஒரு அழகு. இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா தாஷந்ததானாம் பரதாரக்கேன மாயாச்சித்தானாம் நரதாரக்கேன கிருத புண்ணிய புஞ்சா. இந்த கோபர்கள்லாம் என்ன பாக்கியம் பண்ணாங்க, எல்லாரும் கிருஷ்ணரை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. யாருகள்லாம் யோகிகள்லாம் கிருஷ்ணர் பிரம்மன்னு பார்த்துட்டு இருக்காங்களாம். கிருஷ்ணா ஒரு பிரம்மம், அவர் ஒளி வடிவானவர், ஜோதி வடிவானவர் அப்படி சிலர் பகவானை நினைக்கிறாங்க. சிலரோ இவர் பரம புருஷோத்தமனாச்சே, பகவான் முழுமுதற் கடவுள் வழிபடுறாங்க. அறியாமையில் இருக்கிறவங்க, அவர் ஒரு சாதாரண மனுஷப்பா, அந்த உலகத்தில் வாழ்ந்தார், அந்த யுகத்தில் வாழ்ந்த ஒரு சாதாரண மனுஷன். அப்போது மாயையில் இருக்கக்கூடிய அறியாமையில் இருக்கிறவங்க கிருஷ்ணரை சாதாரண மனிதன் நினைக்கிறாங்க. பக்தர்கள்லாம் பகவானை பரம புருஷோத்தமனாக வழிபடுறாங்க. யோகிகளும் ஞானிகளும் அவரை பிரம்மமாக பிரம்மஸ்வரூபமாக வழிபடுறாங்க. இந்த கோபர்கள்லாம் என்ன பாக்கியம் செய்தார்கள், அவங்க கிருஷ்ணரோடு ஓடி பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த விளையாட்டில் கிருஷ்ணர் தோத்து போய் தன் பக்தர்களை ஜெயிக்க வைத்து, யாராலும் ஜெயிக்க முடியாத பகவானை அன்புனால பக்தர்கள் ஜெயித்து விடுகிறார்கள். அந்த கோபர்களை தன் முதுகில் தூக்கிட்டு போறார் கிருஷ்ணா. கிருஷ்ணரும் பலராமரும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பலராம் கி. அப்பேற்பட்ட லீலை. அப்படியே போனாங்க தாளவனத்துக்குள்ள, அப்படியே விளையாடி விளையாடி துள்ளி குதிச்சாங்க, ஓடி சாடினாங்க, உருண்டு பிறண்டாங்க அந்த கோபர்கள்லாம் விளையாண்டு. ஏற்கனவே யசோதாம்மா கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. ரோகிணியாமாவும் யசோதாமாவும் இவங்க என்ன பண்ணுவாங்க, காட்டுள்ள பூக்கள்லாம் எடுத்து அதுக்கு கிருஷ்ணருக்கு அங்கங்க சொருக்கி விட்டு அலங்காரம் பண்ணி அதை பார்த்து ரசிப்பாங்க. கிருஷ்ணருக்கு அலங்காரம் பண்ணி அதை பார்த்து ரசிப்பாங்க. இப்படி வந்தவங்க அந்த தாளவனத்துக்குள்ள போனாங்க. முதல்ல பலராமர் தாளவனத்துக்குள்ள நுழைஞ்சார். பலராமர் தாளவனத்துக்குள்ள நுழைஞ்சோன்னு என்ன பண்ணாரு, மரங்களை பிடிச்சி ஆட்டினார். மரங்கள் இருக்குல்ல, பெரிய பெரிய மரம், அந்த ஈச்சம் மரத்துல பெரிய பெரிய பழங்கள்லாம் இருக்கு, பெரிய பெரிய பழங்கள், அதை பிடிச்சி உழுக்குனார். அது உழுக்குன ஒரு சவுண்டு, ஒரு கிளை 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 சவுண்டு வந்துச்சு. அந்த மரத்தோட மரம் மோதும் போது பக்கத்தில் பெரிய பெரிய மரம், அந்த மரம் ஒன்றோடு ஒன்று மோதும் போது அது பெரிய சத்தம் ஏற்படுத்தியது. பழங்கள்லாம் கீழே விழுகுது, சத்தம் ஏற்படுத்துது. யாருக்கு பொறுக்க முடியல, தேனுகாசுரன் கழுதை வடிவில் இருக்க அசுரன், கழுதை வடிவில். இந்த தேனுகாசுரனுக்கு அண்டா தேவர்களுக்கே பயம். இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு எந்த தேவரும் இந்த தேனுகாசுரனை ஒன்றும் பண்ண முடியல, எந்த அஸ்திரத்தை கொண்டும் அவனை அழிக்க முடியல. இந்திரனுடைய வஜ்ராயுதம் செயல்படலை, பிரம்மனுடைய பிரம்மாஸ்திரம் வேலைக்காவது, வாயு அஸ்திரம், வருணி அஸ்திரம், வருண அஸ்திரம், அக்னி அஸ்திரம், எந்த ஒரு அஸ்திரமும் இவன் ஒன்றும் செய்யாது. அப்பேற்பட்ட மாய சக்தி படைத்த ஒரு அசுரன். யாரு, தேவர்களுக்கே சவால் விடக்கூடியவன். இவன் யார் தான் கொள்ளுவா, இப்பேற்பட்ட அசுரனா இருக்கானே. இவன் என்ன பண்ணா, அந்த இடத்த தான் பிடிச்சு வச்சுக்கிட்டான். தேனுகா வனத்தை, தாள வனத்தை தான் பிடித்து கொடுத்து என்னுடைய இடம், இது நானே அனுபவிக்கணும் அப்படின்னு அவன் உட்காந்துட்டு இருக்கான். இப்ப பலராமர் உள்ள போனோன்னு என்னாச்சு, தேனுகாசுன்னு கோவம் வந்தது இல்லையா. யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தர் வந்து உரிமை கொண்டாடணும் எப்படி இருக்குது, என் வீடு நீ வெளியே போனா சும்மா விட்டுருவோமா, போட்டு ரெண்டு மீதி மிதிச்சிட மாட்டோம் நம்ம. அந்த மாதிரி தேனுகாசுன்னு கோவம் வந்தது. ஆனால் அவன் கோபம் அர்த்தமற்றது, ஏன்னா அது பகவானுடைய இடம், அது அவனுக்கு அவன் வந்து உரிமை கொண்டாடக்கூடாது. நிர்மமோ நிராகங்காரா, பகவானுடைய பக்தனுக்கு உரிமை உணர்வு கொண்டாடுகிறது எல்லாம் பகவான், ஈசாவாசம் இது அனைத்தும் பகவானுடையது. ஆனால் தேனுகாசுரன் நினச்சுட்டான், இது என்னுடையது நானே அனுபவிக்கணும். அவனுக்கு ஒரு கூட்டம் இருந்தது, கழுதைகள் கூட்டம், கழுதை அசுரன், கழுத கூட்டம், நிறைய கழுதை அசுரங்க அங்கே அவனுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது பலராமர் போய் மரத்தையெல்லாம் உழுக்குனர். மரத்தை உழுக்கினோடனே தேனுகாசுன்னு கோவம் வந்தது. கண்ணெல்லாம் நெருப்பு பந்து மாதிரி ஆகி மூக்கிலிருந்து அப்படியே உஷ்ண காற்று. அந்த கழுதை இருக்கு இல்லையா, அது சாதாரண நம்ம ஊர் கழுதை, நோஞ்சா கழுதை மாதிரி இல்லை, அந்த தேனுகாசுர கழுதை பெரிய பர்வதம் போல இருக்கு. இந்த கழுதை வடிவில் தேனுகாசுரன் பர்வதம் போல ரூபம், மலையில் உள்ள பர்வதத்தில் உள்ள பெரிய பெரிய மரங்கள். இப்போ நம்ம ஊரில் மரம்லாம் இருக்கதா வேணாமாங்கிற மாதிரி இருக்கு, பாவம் போல இருக்கும். ஆனால் காட்டுக்குள்ளே, அடர்ந்த காட்டுக்குள்ளே போனோன்னா ஒரு மரத்தையும் பிடிக்கிறதுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்தாலும் பிடிக்க முடியாது. நாங்கள் ஒரு நாள் அந்த போன பாண்டிகாட்டிக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சுருளி பாஸ்ன்னு ஒரு இடத்துக்கு போனோம், தேனி மாவட்டத்தில். போனால் பெரிய பெரிய மரம்,
அந்த மரத்தை பிடிக்கணும்னா மூணு நாலு பேர் சேர்ந்து தான் பிடிக்க முடியும். இப்படி பிரம்மாண்டமான மரம் அந்த மரம். தேனுகா வனத்தில் பெரிய பெரிய மரங்கள், அந்த தேனுகாசுரனுடைய அந்த தாளவனத்தில் தேனுகாசுடைய சரீரத்தில் ஒரு ரோமங்கள்லாம் அந்த மரங்கள் போல இருக்கு. அப்படின்னா பாருங்க, அந்த தேனுகாசுடைய ரோமம் இருக்கு இல்லையா, அந்த ரோமமெல்லாம் பெரிய மரம் போல, அடர்ந்து விரிந்த ஆலமரம் போல அவன் ரோமம். கண்ணெல்லாம் நெருப்பு பந்து மாதிரி, பெரிய குகை மாதிரி, வாய் அப்படி பயங்கர கர்ஜனையோட வந்தான். யாராவன் ஏன் வனத்துக்குள்ள நுழைச்சிருந்தான்? பார்த்தா பலராமர் உலுக்கின்னு இருக்கார். பலராமரை பார்த்தோடனே தேனுகாசுன் கோவந்து ரெண்டு முன்னங்காலி தூக்குனார். இந்த பாலகனை நான் கொன்று கொல்ல போறேன், இவன் யாருன்னு எனக்கு தெரியும். என் கம்சா வந்து அமிச்சு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ரெண்டு பசங்களை நீ கொல்லணும்னு சொல்லி, கிருஷ்ணா பலராம் ரெண்டு பேரையும் நீ கண்டுபிடிச்சு கொல்லணும், இவங்க வசமா என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க, இவனை நான் கொல்லாமல் விடமாட்டேன். ரெண்டு காலையும் தூக்கி தேனுகாசுன் பலராமரை குத்த முதிக்க வந்தார். பலராம் ரொம்ப சாமர்த்தியமா இந்த கால் வேலையா போது அந்த கால் வேலையா வந்துட்டேன். பலராமர் அந்த நமையை என்ன, அந்த சமயம் ஒரு ஆறு ஏழு வயசு குழந்தை, தேனுகாசுரன் பர்வதம் போல இருக்கார். இந்த கால் வழியாக போந்து அந்த கால் வழியில் வந்துட்டார். நீங்கள் கிருஷ்ணா புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ படம்லாம் கூட போட்டிருப்பாங்க, சித்திரமெல்லாம் இருக்கு, ரொம்ப அழகாக இருக்கும். தேனுகாசுனுடைய பிக்சர் அதில் இதில் இல்லை, அடுத்த புக்கில் ஓகே. இப்படி பெரிய ரூபம் பர்வதம் போல அந்த கழுத அசுரன். இப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருந்தான். இப்படியா பலராமர் மிதிச்சிடணும். பலராமர் வந்து இடுப்பில் உள்ள அந்த கச்சியை இறுக்கி கட்டிக்கிட்டார். கட்டிட்டு தேனுகாசுடைய முன்னங்கால் வழியாக போய் பின்னங்காலை பிடிச்சிக்கிட்டார். பின்னங்கால பிடிச்சி அந்த வாழை பிடிச்சி கிரு 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 கிருன்னு சுற்றி தூக்கி வீசினார். அப்படி அவனை தேனுகாசுன்னு தூக்கி வீசும்போது அவன் ஆகாசம் வர உயர்ந்து போய் ஒரு மரத்து மேலே விழுந்தான். அவன் ஒரு மரத்து மேலே விழுந்து அது இனி ஒரு மரத்து மேலே மோதி அவர் இனி ஒரு மரத்தை அப்படி மரங்கள்லாம் பல 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 பலன்னு விழ ஆரம்பிச்சுது. அந்த மரத்து மேலே இப்படி தொங்கிட்டு இருக்கிறான் தேனுகாசுரன். கண்ணெல்லாம் பிதுங்கி நாக்கெல்லாம் வெளியே வந்து பிளட் எல்லாம் கத்தி அந்த மரத்து மேலே இப்படி தொங்கிட்டு இருக்கான் தேனுகாசுரன். தேனுகாசுரன் பிராணன் விட்ட உடனே ஆகாசன் தேவர்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்திரா சந்திரா வருணா அக்னி வாயு பிரம்மதேவ் மகாதேவ் எல்லா தேவர்களும் அப்படி பூக்களை மலையா போல் ஜெய் ஸ்ரீ பல்ராமிக்கு ஜெய் ஸ்ரீ பல்ராமிக்கு ஜெய் ஸ்ரீ பல்ராமிக்கு பூக்களை மலையா பூக்களை அப்படி மலையா பொழிஞ்சாங்க. தேவர்கள்லாம் அவர் புகழ் பாடின கந்தர்வர்கள் அப்படி இசைக்கருவி வச்சு பாடுறாங்க பலராமனுடைய புகழ். சித்தர்கள் சாரணர்கள் ரிஷிகள் முனிவர்கள்லாம் பலராமனுடைய மந்திரங்கள் வேத மந்திரங்கள் துதித்து பாராட்டினாங்க. தேவமங்கைகளாக நடனமாடினாங்க பலராமுடைய புகழ் கேட்டு. இது என்ன ஆச்சு, இந்த அசுரன் கொல்லப்பட்டோடனே மற்ற அசுரன்லாம் வந்தான், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேனுகாசுடைய நண்பர்கள்லாம். அப்போ கிருஷ்ணரும் பலராமரும் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் இடுப்பில் உள்ள அந்த இருக்கு துணியை இறுக்கி கட்டிட்டு ரெண்டு பேரும் பிடிச்சாங்க. கிருஷ்ணர் ஒரு அசுரனுடைய வாழை பிடிச்சிக்கிட்டாரு, பலராமர் ஒரு பிடிச்சி கிரு கிரு கிருக்கு சுற்றி வீசி வீசி எல்லா மரத்துமே இந்த அசுரன் இப்படி தொங்கிக்கிட்டு இருக்கிறான். எல்லா மரத்து மேலே வீசி அதெல்லாம் பார்க்கறதுக்கே கண்குள்ளா காட்சி இருந்ததா. வானத்திலேருந்து பார்க்கும்போது தேவர்களுக்கெல்லாம் அப்படி ஒரு ஒரு டெக்கரேஷன் பண்ண மாதிரி இருந்தது. அந்த மரங்கள் மேலே அப்படி தொங்கிட்டு இருந்தாங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பலராம்கி. இந்த மாதிரி தேனுகாசுர வதம். தேனுகாசுரன் யார் வதம் பண்ணா? ஏன் தேனுகாசுரனை மட்டும் பலராமர் வதம் பண்ணாரு, மற்ற அசுரங்கள்ல கிருஷ்ணர்ல வதம் பண்ணாரு? இதுக்கு முன்னாடி பூதனா, அதுக்கப்புறம் சக்கடாசுரா, அதுக்கப்புறம் திருநாவர்தா, அதுக்கப்புறம் வத்சாசுரா, பகாசுரா, அகாசுரா, இப்ப ஏழாவது. மொத்தம் 21 அசுரங்க பிருந்தாவனத்துல கிருஷ்ணரும் பலராமரும் கொண்டது. அதுல மேக்சிமம் அசுரங்களை கிருஷ்ணர் கொண்டாரு, ஒரு சில அசுரங்களை பலராமர் கொண்டிருக்காரு. ஏன் தேனுகாசுரனை மட்டும் பலராமர் கொண்டாரு, மற்ற அசுரங்களை ஏன் கிருஷ்ணர் கொண்டாரு? பகாசுரா, அகாசுரா, பூதனா, திருநாவர்தா, வசாசுரா, இதுக்கு முன்னாடி பார்த்த அசுரங்கள்லாம் சகடாசுரா, திருநாவர்தா, இவங்களெல்லாம் கிருஷ்ணர் கொண்டாரு. தேனுகாசுரனை மட்டும் ஏன் பலராமர் கொண்டாரு? நம்ம பூர்வாச்சாரியர் ரொம்ப அற்புதமாக சொல்கிறாங்க, தேனுகாசுரன் யாரு? தேனுகாசுரன்கிற அசுரன் அவனை வந்து யாரால் கொல்ல முடியும், அவன் என்ன சொரூபம், அவன் யார், அவன் பிறப்பு என்ன, இதெல்லாம் நம்ம பூர்வாச்சாரியர் சொல்லி கொடுத்துருக்காங்க. கர்க சங்கீதா இந்த புஸ்தகத்திலெல்லாம் இருக்குது தேனுகாசுரன் யார். தேனுகாசுரங்கிற அசுரன் எப்படி தாளவனத்தில் ஒளிஞ்சிக்கிட்டு அங்கே யாரும் வரக்கூடாது, இந்த வனம் எனக்கு சொந்தமானது, இங்கே யார் வரக்கூடாதுன்னு உள்ள உட்காந்துடும், ஒரு பெரிய அனர்த்தம். அவன் தற்பெருமை கர்வம் அகங்காரத்தினுடைய போலித்தனமான புத்திசாலி. அவன் என்ன நினைச்சான், பெரிய புத்திசாலி நினைச்சிட்டான். தான் பெரிய புத்திசாலி நினைச்சிட்டு முட்டாள்தனமான அறிவு வச்சுட்டு தேனுகாசுரன் நினைச்சிட்டு அது எனக்கு சொந்தமான இடம். அது போல உள்ள அனர்த்தங்கள் நம்ம ஹிருதயத்தில் கிருஷ்ணரை தோன்ற விடாமல் மறைக்குது. தேனுகாசுரன் மாதிரி அசுரன், தேனுகாசுரன் எதை எந்த பாவம்
தேனுகாசுடைய மனோபாவம் என்னன்னா, இங்க யாரும் வரக்கூடாது, நான் மட்டும்தான் இருப்பேன். அது போல நம்ம ஹிருதயத்துல கிருஷ்ணருக்கு இடம் கொடுக்காம பௌதிக சிந்தனைகள், பௌதிகமான கருத்துக்கள், தத்துவங்கள், பௌதிகமான அறியாமையில செய்யக்கூடிய கல்வி, அறியாமையிலால கிடைக்கூடிய நாலேஜ், இதெல்லாம் தேனுகாசுடைய சுபாவம். அப்ப இது யாரால போக்க முடியும்? இது குருவால், ஆச்சாரியன். அப்ப பலராமர் குரு தத்துவம். நம்ம ஹிருதயத்துல பகவான் தோன்ற வேண்டும் என்றால் குருவுடைய திருப்பாதங்களை சரணம். குருவினுடைய திருப்பாதத்தை நாம் சரணடைந்தால் அல்லாது பகவானுடைய திருப்பாதத்தை நாம் பெற முடியாது, அடைய முடியாது. அப்போ பலராமருடைய கருணையால தேனுகாசுரன் வதம் செய்யப்பட்டாரு. தேனுகாசுரன் அழிக்கப்பட்ட உடனே அந்த வனத்துக்குள்ள எல்லா கோபர்கள் போனாங்க, நண்பர்கள் போனாங்க, பறவைகள் எல்லாம் போய் அனுபவிச்சாங்க. அதுக்கு கூட ஆச்சாரியர் என்ன சொல்றாங்களா, இந்த கோபர்கள்லாம் தங்களுடைய திருப்திக்காக கிருஷ்ணர்கிட்ட வந்து கேட்கலையா, இந்த வனத்துக்குள்ள நிறைய பழங்கள்லாம் இருக்கு, நான் போய் சாப்பிடணும், அந்த பழங்களை கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் அர்ப்பணிக்கணும். இதுதான் கோலோக பாவம். கோலோகத்தில் உள்ள பக்தருடைய பாவம் எப்படின்னா, நாங்க அனுபவிக்கிறதுக்காக இல்ல, இது கிருஷ்ணர், இந்த தேனுகாசுர, இந்த தேனுகா, இந்த தாளவனம், இந்த தாளவனம் பகவான் அனுபவிக்கிறதுக்காக, அங்க இந்த தேனுகாசுரன் உட்கார்ந்துட்டு இருக்கானே, அங்க கிருஷ்ணர்ல போய் அனுபவிக்கணும். அப்ப கிருஷ்ணர் போய் அந்த வனத்தை அனுபவிக்கணும்னா தேனுகாசுரன் கொல்லப்படணும். தேனுகாசுரன் கொல்லப்படுறது பலராமருடைய கருணையால் தான் நடக்கும். பலராமா ராம ராம மகாபோகோ, ஓ பலம் பொருந்திய பயங்களுடைய பலராமா, கிருஷ்ணா இந்த தேனுகாசுரனை வரத்திடுங்கோ, தேனுகாசுரனை கொண்டுடுங்க. அப்ப தேனுகாசுரன் அழிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன, இந்த பக்தர்கள்லாம் கோபர்கள்லாம் கிருஷ்ணரும் பலராமரும் வந்து வந்து பழங்களை சாப்பிட அவங்க அனுபவிக்கணும். கிருஷ்ணர் தான் அனுபவிப்பாளர், நம்ம அனுபவிப்பாளர் அல்ல, நம்ம சேவனம் பண்ணக்கூடியவங்க. அப்ப பலராமர் கிருஷ்ணருடைய சந்தோஷத்துக்காக இருக்கிறவர். அப்ப இந்த வனம் கிருஷ்ணருக்கு சொந்தமானது, இது எப்படி தேனுகாசுரன் வச்சுட்டு இருக்கலாம், போய் பலராமர் அவனை கொன்னார், அவனை கொண்டு அந்த வனத்துக்குள்ள ரெகுலரா இனி எப்பவுமே கோபர்கள் கிருஷ்ணரும் பலராமரும் கன்றுகளோடும் பசுக்களோடும் அங்க போய் லீலை செஞ்சாங்க. அற்புதமான ஒரு லீலை. அது போல நம்ம ஹிருதயத்தை வந்து ஆச்சாரியர் ஒரு உழுக்கு உழுக்குவர். எப்போ நான் குருவுடைய திருவடியை பற்றிக்கும் போது குருவுடைய உபதேசம் எப்படி இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க வந்து பௌதிகமான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது, நான் நல்ல மாலை ஜபிக்கணும், விதிமுறையை ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் சொல்லும் போது நம்ம மனதை போட்டு உழுக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ ஏண்டா குருகிட்ட போனோம்னு இருக்கு இல்லையா, குரு போய் நான் சரணாகதி பண்ணிட்டேனே. எந்த மாதிரி குரு, உண்மையான ஆச்சாரியன் குரு சீட பரம்பரையோட ஆச்சாரியர் இருக்கார் இல்லையா, அவரு பலராமருடைய பிரதிநிதி. பின்ன வெளியே நிறைய குருவெல்லாம் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஈடு சிரிச்சு போஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நான் ஆசீர்வாதம் பண்றேன், நீங்க அனுபவிக்கலாம். அந்த மாதிரி குரு அல்ல பலராமர், ஜெகத்குரு, அகில குரு, ஜெகத்குரு. அந்த பலராமருடைய பிரதிநிதி தான் நம்முடைய ஆன்மீக குரு. நம்ம ஆச்சாரியர் வந்து நம்முடைய ஆன்மீக குருவா இருக்கிறவர் பலராமருடைய பிரதிநிதி. அப்ப குருவினுடைய பாதங்களை பற்றி கொண்டால் எப்படி கோபர்கள்லாம் தாளவனத்துல போய் பகவானுடைய சேவையில் அனுபவிச்சாங்களோ, அது போல நம் ஹிருதயத்தில் உள்ள அனர்த்தங்கள்லாம் நம் குருவுடைய கருணையால ஆசீர்வாதத்தினால், நம் ஹிருதயத்தில் குரு தோன்றி நம்ம குருவுடைய திருவடிகளை பற்றி கொள்ளும் போது அவர் ஹிருதயத்துக்குள்ள போய் நம்ம அனர்த்தங்கள் எல்லாம் போக்குற. அப்ப அது கொஞ்சம் வேதனையா இருக்கும், சிலப்போ பௌதியத்தில் பற்றுதல் இருக்கும், குரு மகாராஜ் பண்ணக்கூடாது, அது உங்க ஆன்மீகத்துக்கு முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லுவாரு, அது கஷ்டமா இருக்கும். இது எப்படி தேனுகாசுரனை எழுப்பி விட்ட மாதிரி, இப்ப நம்ம ஹிருதயத்தில் உள்ள தேனுகாசுரனை எழுப்பி விடுறது. ஏ தேனுகாசுரா, என்ன அனுபவிக்காம தூங்கிட்டு இருக்க, நீயே அனுபவிக்கணும். ஓ நான் அனுபவிக்கிற இடத்துல இன்னொருத்த யாரோ வந்துட்டானே, அவனை உள்ள விடக்கூடாது, அந்த மாதிரி மென்டாலிட்டி, அந்த மாதிரி மனோபாவம், தேனுகாசுருடைய மனோபாவம். இது வந்து பகவான் பக்தர்கள் பக்தர்கள் கூடவே கூடாது அப்படிங்கிறது தான் இந்த லீலை. அப்ப தேனுகாசுரா முற்பிறவியில பலி மகாராஜோட பையனா இருந்தார். சாகசிகான்னு பையன், துர்வாசரால் சபிக்கப்பட்டார். இந்த பையன் என்ன பண்ணா, 10,000 பொண்ணுகளோடு அப்படியே டான்ஸ் ஆடி விளையாடிட்டு இருந்தான். இதெல்லாம் வந்து கொஞ்சம் வசதி இருந்தால் எல்லாம் வரும், ரொம்ப அழகு, நல்ல அழகு, நல்ல செல்வம், பேர் புகழ், உயர்ந்த குல பிறப்புன்னா அப்படி ஒரு மிடுக்கு வந்துடும். ஆ என்னால் எல்லாம் நான் எல்லாத்தையும் வாங்கிடுவேன். ஜெய ஜெகநாத் பரதே சுபத்ரமையாக்கி ஜென்ம ஐஸ்வர்ய சுதஸ்ரீவீர் ஏதமான உயர்ந்த குல பிறப்பு, பெரிய படிப்பு, இதெல்லாம் நம்மளை பகவான்ட்டு ரொம்ப தூரம் கொண்டு போயிடும். அப்போ இந்த மென்டாலிட்டி, இந்த மென்டாலிட்டி ரொம்ப ஆபத்தானது. அப்போ துர்வாசமுனிக்கு சாபம் குற்றம் விளைவித்ததுனால, இந்த பெண்களோடு நடனமாடி இவன் துர்வாசர் முன்னாடி வந்து கேலி பண்ணதுனால துர்வாசன் நீ ஒரு கழுதியா போன்னு சமைச்சிட்டேன். ஏற்கனவே துர்வாசரை பற்றி நமக்கு எல்லாமே தெரியும் இல்லையா,
ஒழுங்கா சேவை பண்ணாலே சபிக்கக்கூடிய ஆள் அவர். நம்மளை மாதிரி தான் ஒழுங்கா சர்வீஸ் பண்ணாலே அவர் எதாவது திட்டிடுவார். இவன் வேற வந்து அவர் முன்னாடி டான்ஸ் ஆடினானா போச்சு, அவர் போன நீ கழுதியா போடான்ட்டார். அவன் ஐயோ சாமி என்னை காப்பாத்துங்க ஐயா நான் தெரியாம பண்ணிட்டேங்க. சரி அப்ப நீ கழுதியா போனாலும் நீ 40,000 வருஷம் 40,000 4 லட்சம் வருஷம் ஆயிடுங்க, 4 லட்சம் வருஷம் 4 லட்சம் வருஷம் கழுதியா இருப்ப. ஆனா உனக்கு நஷ்டம் ஒன்றும் ஆகாது. நீ கிருஷ்ணருடைய விருந்தாவனத்துல தாளவனத்துல இருக்கும்போது பலராமர் கையால் கொல்லப்படும் போது நீ இந்த மோட்சம் அடைவாய், பின்பு பிறவா நிலை அடைவாய். இதை விட என்ன வேணும்? கிருஷ்ணர் கையால கொல்லப்பட்டு பிறவா நிலை அடைய கழுதியா போனாலும் சந்தோஷம்தான் இல்லையா? ரொம்ப பாக்கியம் அது. நமக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்கல. இப்ப கழுதியா கத்த வேண்டியதா இருக்கு. பக்தி பண்ணுங்க, நமக்கு எல்லாம் சொல்லி குரு சொல்லிக்கிட்டே இருக்காரு. கழுதியா கத்துறா இருக்கு, குரு ஏ பக்தி பண்றா பக்தி பண்றா நம்ம கேக்குறோமா? ஸோ அதனால இந்த தாளவனத்தில் உள்ள தேனுகாசுர மென்டாலிட்டி நம்மகிட்ட இருந்து போகணும். தேனுகாசுடைய மென்டாலிட்டி யார் யாருனால போக்க முடியும்? ஆன்மீக குருவால் தான். அதனால குருமுக பாத்ம வாக்கியா சித்ததே கொரியாக்கியார்னா குறிகோ மனாஷா. குருவுடைய வாக்கியத்தை நம் வாழ்க்கையின் சிறமேற்கொண்டு செய்யும்போது நம்ம ஹதயத்தில் உள்ள அனர்த்தங்கள்லாம் இந்த கழுதை வடி உள்ள அனர்த்தங்கள்லாம் நம்ம விட்டு போயிடும். அதுதான் பலராமுடைய இந்த அற்புதமான ஒரு லீலை. மீண்டும் தொடர்ச்சியை அடுத்த சத்சங்கத்தில் படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீ பலராம் பூர்ணிமா மகோத்சவ.